Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. நம்ம ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா சூப்பர் பவர் இந்தியா. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவரோட மிகப்பெரிய கனவு. இப்போ ஒரு சாதாரண கேள்வி வரும், என்ன சார் நாடு மட்டும் இல்லை உலகமே இந்த கொரோனாவில் தோன்றிருக்கிற இந்த நேரத்தில் இந்த டாபிக் அவசியமா? நியாயமான கேள்வி தான், ஆனால் இந்த தருணம் தான் இதுக்கு உகந்தது நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு பெரிய டாபிக், பல விஷயங்களை அலசி ஆராய வேண்டிய ஒரு டாபிக். அப்படி மாதிரி டாபிக்கில் நம்ம எந்த விதமான ஒரு கருத்தையும் மனதுக்குள்ளே வச்சுக்கூடாது. இப்போ நான் விமே பிலாங் டு ரிலிஜன், எக்ஸ் ரிலிஜன், விமே லைக் எக்ஸ் பார்ட்டி, விமே லைக் எக்ஸ் ஆர் ஏ காஸ்ட்டு, ஆர் விமே லைக் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, தமிழ், கர்நாடகா, சம்திங், இந்த மாதிரி நமக்குள்ள பல பயஸ் கருத்துக்கள் இருக்கும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு முழுவதுமாக அட்டஸ்டச் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வாங்க. அங்கங்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு கருத்துக்கு என்னன்னா உண்மை வேறு கருத்து வேறு. கருத்து வேறுபாடுன்னு சொல்லுவாங்க, உண்மைன்னு ஒன்று சில உண்மைகளை நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அழகாக இல்லைன்னா முடியாது, உண்மையில அழகு கிடையாது, அது ஒத்துக்கொள்ள மாட்டேங்காது. சும்மா போனால் சொல்லிப்பாங்க, இதுதான் மனதுக்குள்ள மாட்டேன் பொதுவாக. அது இப்போதான் அந்த மாதிரி பயஸ் வேண்டாம். சாதாரணமாக பாருங்க, நான் சொல்லுவதெல்லாம் கடைசரியும் நின்று மெதுவாக பாருங்க. இதை எல்லோரும் பார்க்க வேண்டி ஒன்று. அதுக்காக தான் நான் இந்த டாபிக்கை எடுத்து ரொம்ப நாளாக யோசிச்சு தான் இதை போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், யூ வில் லைக் திஸ். நான் மறுபடியும் சொல்கிறது, நீ பார்க்கணும்னு நிறுத்தாமல் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. இதை இப்போ பாரத நாட்டில் உள்ள எல்லோரும் நம்ம எல்லோரும் சேர்ந்திருந்து சில கருத்துக்களை உருவாக்கணும். அதான் நமக்கு எல்லாருக்கும் நல்லது, நிச்சயம் நன்மை நடக்கும், நன்மையே நடக்கும். சரி பார்ப்போம். முதல்ல டாக்டர் அப்துல் கலாம் அவர் எழுதின புக்கு வந்து 1998 நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அவர் சொல்றாரு 2020 மிஷன் மில்லினியம், நியூ மில்லினியம் இந்த புக்கில் பாரத நாடு 2020 இல்லை அதுக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய நாடாக ஒரு ட்ரீமுக்கு கனவு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாடாக மாறிவிடும் நினச்சிருக்காரு. அவரோட கருத்து நிச்சயமாக வைக்காது. மிக நல்ல மனிதர், அவர் பாரத நாட்டையும் பாரத மக்களையும் மிகவும் நேசித்த ஒரு மனிதர், தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அப்போ அவங்களும் ஒரு ஞானி மாறி, நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஒரு எக்ஸ்லேஜ் அதெல்லாம் கிடையாது. இஸ் அ கிரேட் பர்சன், ஒரு சயின்ட், சயின்ட் மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு மனிதர். அவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் நடக்குமா டவுட்டுமா எல்லாருக்கும் இருக்கு, விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அநேகமாக 99% மக்களுக்கு பாரத நாடு முன்னேறணுங்கிறதுல வந்து நிச்சயமாக மாற்று கருத்து இருக்காது, நிச்சயமாக இருக்காது. 99% ஒரு 1% அபரேஷன்ஸ் அவங்கள விட்டுருவேன், அவங்களுக்கு தேவையில்லை. மற்றபடி எல்லாரும் விரும்புவாங்க, எல்லாரும் விரும்புறது விருப்பம் மட்டும் இல்லை, அந்த விருப்பம் எப்படி செயலாகும் நம்ம பார்ப்போம். இதுக்கு நடுவில் உலகத்துக்கே ஒரு பெரிய ஜோசியம் வந்துருக்காரு. இது என்னடா இது, இந்த மாதிரி டாபிக்கில் ஜோசியத்தையும் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து ப்ரொஃபசிஸ்ங்கிற புக்கு எழுதியிருக்காரு, உண்மையிலே ஒரு ஜூ. பின்னாடி இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டார். இவர் வந்து ரெண்டுமே உண்டு, இவர் கிறிஸ்தவ மதமும் பிடிக்கும், ஜூவோட புக்ஸ் எல்லாமே படித்தார். ஃப்ரான்ஸில் இருந்தார், பெரிய அஸ்ட்ராலஜர், ஃபிசிஷியன். வாழ்க்கை ஃபுல்லாக மிக துக்ககரமான வாழ்க்கை, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை மிக துக்ககரமான வாழ்க்கை. அந்த துக்கத்தையும் போல அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறார், இதெல்லாம் என்னோடய வாழ்க்கை நடக்குங்கிறாரு, அதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் தினமும் மக்கள் பல மக்கள் அவர் வந்து பார்ப்பாங்க, பல விஷயங்களை கேட்பாங்களாம், அதெல்லாம் நடந்திருக்கு அது வாழ்ந்த காலத்தில்.
அவர் எழுந்த புஸ்தகம் ப்ரொஃபசீஸ். அதில் கிட்டத்தட்ட 942 நமக்கு கிடைச்சது, கிடைக்காது நிறைய, அது ஆர்டர்லையும் கிடைக்கல. அவர் எழுதி வச்சதுன்னா அவர் ஆர்டரில் இல்லை, இது ஒரு ஃபேன் காத்தில் பட்டு கீழே விழுந்து திருப்பி எடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் இந்த கோண்ட்ரைன்ஸ், கோண்ட்ரைன்ஸ் இருப்பாங்க, கோண்ட்ரைன்ஸ் நம்ம ஒரு நாலு அடி மாதிரி நாலு ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். அதில் சொல்கிறது எல்லாமே அவர் நேரடியாக ஓப்பனாக சொல்றதில்லை, எல்லாமே ஒரு பூடகமாக. தமிழ்ல என்ன சொல்ல, பூடகம்னா ஒரு ரிடல், அதாவது ஒரு விடுகதை மாதிரி தான் சொல்றாரு. நம்மளால தான் புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள்ல அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டா சொல்லுவார், வியாழனும் புதுவும் சந்திக்கின்ற நேரத்தில் அப்படிம்பாரு. அப்போ அதை வச்சு நம்ம டயத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வியாழனும் புதுவும் பலமுறை சந்திக்கும். அதுவும் சொன்னேன் அவர் இந்த ஆர்டர்லையும் சொல்லலை, இந்த அவ்வளோ கப்ளஸும் ஆர்டர் நம்பரும் போடலை, அதனால் அங்கங்கே அதை வச்சு சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அது சொன்னப்புறம் சில சம்பவங்கள் என்னன்னா நடந்த பிறகு அவர் சொன்ன ஆகா இப்படி தான் அது இதை அப்படி சொல்லியிருக்காரா அர்த்தம் தெரியும். அந்த மாதிரி ஒரு விடுகிற மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த எல்லாம் பொருந்தும், ஆக இதுதான் அவர் சொல்லிக்கா போகிறேன்னு நினச்சி பார்த்தா பொருந்தும். ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும். அவர் வாழ்ந்த காலம் வந்து 1503 to 1566. அவர் எழுத புக்கு பப்ளிஷ் பண்ணது 1555. இந்த இயர் முக்கியம். நான் இது ஏன் சொல்லணும்னா பாரத நாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு, அதுக்காக தான் சொல்லணும். சரி, அவர் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி கப்லெட்டாக சொல்கிறார், அட் 45 degrees இந்த ஸ்கை வில் பேர்ன், ஃபயர் டு அப்ரோச் கிரேட் நியூ சிட்டி, இன் அன் இன்ஸ்டன்ட் கிரேட் ஸ்கேட்டர்டு ஃப்ளேம் வில் லீப் அப் அண்ட் வில் நாட் டிமாண்ட் த ப்ரூஃப் ஆஃப் த நார்மன்ஸ். ஒன்றுமே புரியாது. இது எழுதப்படுது மொழி வேறு ஃப்ரெஞ்சு, இது அதுலேருந்து டிரான்ஸ்லேட்டர் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷனுக்கு தான் பிரிந்துக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்க இதனால் அவர் சொன்னது அந்த நியூட்ரா இந்த நியூயார்க் சிட்டியில் செப்டம்பர் 11 நடந்த அதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். அதுக்கு அவர் சொன்னது என்னென்னா அட் 45 degrees ஸ்கை வில் பேர்ன். அது என்னென்னா உண்மையாக நடந்த அந்த நார்தின் லாட்டிடியூடு உங்களுக்கு தெரியுமில, அட்சரேகை தீர்க்க ரேகைன்னு, இது பேர் லாட்டிடியூட், இது பேர் இது பேர் சாரி இது பேர் லாட்டிடியூட், இது பேர் லாட்டிடியூட். அந்த நார்த்னா இதில் வரும், அந்த லாட்டிடியூடில் இந்த மாதிரி 45 degrees லாட்டிடியூடில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறார். இப்போ நான் ஒரு கோயின்சிடன்ஸ்க்காக சொல்கிறேன், இதில் இப்போ இந்த COVID-19 நீங்கள் வேணால் பாருங்கள், இதை நான் பார்த்தது, இது ஹேஷியன் தான் நான் பார்த்ததில்ல, அஃபெக்டட் கண்ட்ரிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் அஃபெக்டட், மேஜர் அஃபெக்ட் ஆன கண்ட்ரிலாம் 60 degrees நார்த்தில் இருக்கு. ரெண்டு மூணு டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன், மோஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரிஸ் எல்லாமே 60 degrees நார்த் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் விடுவோம், ரொம்ப கரெக்டாக இல்லை, ஒரு 80% இருக்கும். சரி விடுவோம், 45 degreesங்கிறது வந்து அதுதான் அவர் மீன் பண்ணிக்காரு. 45 degrees 40.5 degrees அப்படிலாம் சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்லி க்ளோஸு. அப்புறம் அது இந்த ஸ்கேட்டர்னா அது வெடிச்சு விழுந்தது. இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது ரெண்டு பறவைகள் பெரிய பில்டிங்கு ட்வின் டவருக்கு வந்து வேறு மீனிங் சொன்னார், ரெண்டு பில்டிங்கு இரு ஒரு பறவைகள் வந்து தாக்குறாரு. அவர் பின்னால் ஏரோப்ளைன் கிடையாது, ஆனால் ஏரோப்ளைன் இதை பறவைகள் அப்படிங்கிறார். அப்புறம் இந்த அவர் வந்து இந்த ஆபத்து விளைவிக்கிறவங்களெல்லாம் ஆன்டி கிரைஸ்ட் அப்படிம்பார், அவர் சொல்லும்போது ஆன்டி கிரைஸ்ட் அப்படிம்பார். ஏன்னா அவர் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால அவனை யார் துன்பம் அடைஞ்சாலும் அவங்க கிறிஸ்துக்கு எதிரானவர்கள் ஆன்டி கிரைஸ்ட். இதில் வந்து யார் ஆன்டி கிரைஸ்ட்னா மேபஸ் அப்படிங்கிறார், ஆனால் மேபஸ்ன்னு யாருமே இல்லை. அப்புறம் பில்ல சொல்லுவாங்க, அந்த விடுகிற மாதிரி சொல்லுவாங்க சார், உஸ்மா பி போடுவார், உஸாமா பில்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்க, உசாம் பி வரும், உசாம் பி அப்படின்னா உசாமா பில்டன் தான் மீன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்காது. ஆனால் பாரத நாட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அவரோட ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நிறைய சொல்லியிருக்காங்க.
இப்படி இப்படி நடக்கும்னு. அதில் வந்து இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து என்க்ளேடு பாப்புலஸ், அது வந்து அது நடந்தது வந்து ஒரு அரசனோ பாலிட்டிஷனோ கிடையாது, அந்த மக்களாக திரண்டு போனாலும் பாப்புலஸ் சாங்ஸ் சான்ஸ் டிமாண்ட்ஸ் எங்களுக்கு வி வான் ஃபுட் வி வான் கேக் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முதல் ஆரம்பத்தில் த பிரின்சஸ் லார்ஸ் ஹெல்ப் கேப்டிவ் இன் பிரிசன். ஆமாம், அவங்கள பின்னாடி போய் கெலட்டின் வச்சு கொண்டாங்க. நாலா லைன் வந்து ரொம்ப இது சரியாகலன்னு விட்டுருக்காங்க. அவங்க வந்து எல்லோ சிக்கன் ஸ்லாட்டர் அப்படிங்கிறார். அந்த சொன்ன டேட்டில் அந்த ராணி அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. மிக அழகானவங்களாம் அந்த ராணி. அவங்க வந்து பஞ்சர் கலரில் இருப்பான். அதான் சிக்கன் எல்லோ சிக்கன் அப்படிங்கிறான். ஸ்லாட்டர் கொல்லப்படும் அவட கொண்டு கொண்டாங்க. அந்த புரட்சியாளருக்கு அவன் முகத்தை ஒரு தினம் பார்த்தா பெற்றோனுக்கு மனசு வராது. அதுக்காக அவன் முகத்தை மூடி கொண்டு போன. அவ மிக மஞ்சள் கலரில் இருப்பான். சிக்கன் அந்த எல்லோ சிக்கன் ஸ்லாட் வெட்டப்படும் அப்படின்ட்டுருக்காரு. நிறைய அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதர் சாதாரண மனிதர் இருந்து அந்த அவர் அந்த வாழ்ந்த பிரதேசத்தோட அவர் அங்கே டீ குடிச்சிட்டு இருப்பார். அவர் காலை போய் தொட்டு முத்தம் கொடுப்பார். அவர் ஏன் கேட்பார், நீங்கள் தான் போப்பா போகிறீங்க அப்படிப்பார். அப்போ ஒரு பிற்காலத்தில் ஒரு போப்பானது உண்மை, அது அந்த மக்கள்லாம் சொன்னாங்க. அவர் சொன்னது அப்படி நடந்தது. அது கூட எப்போ நடந்ததுன்னா ஆசோடாமஸ் இறந்த பிறகு நடந்தது. சரி, இப்படி நிறைய பாரத நாட்டை பொறுத்தவரைக்கும் லிபரலைசேஷன் அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும்னு அவர் சொல்றார். அந்த பீரியட் வந்து நரசிம்மராவோட பீரியட். பிரதமந்திரியாக நரசிம்மராவ் உட்கார். அதை அவர் சொல்லும்போது எப்படி சொன்னார்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு விலங்கும் மனிதனும் ஆளும் பொழுது அப்படின்னு. எப்படின்னா விலங்கும் மனிதனும் எப்படி ஆளும், அதெல்லாம் அந்த வார்த்தை புரிய முடியாது. அப்புறம் பாருங்க, நரம்னா மனிதன், சிம்மம்னா சிங்கம் விலங்கு. அந்த நரனும் மனிதனும் ஆளும்போது நரசிம்மம் ஆளும்போது அப்படி அப்படி ஹிட்லரை சொல்லியிருக்காரு. அவர் ஆன்டி கிரைஸ்ட் தான் சொல்லியிருக்காரு. அப்படி பல ஹிட்லர் கூட அவரோட இதுகளெல்லாம் சாதனையெல்லாம் பார்த்து திருச்சி பார்த்து நம்ம ஜெயிப்போம்னா மாதிரிதான். அவர் சொல்கிறது பாருங்க, தோப்பம் தான் எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க கூட உள்ளவங்கள இருந்தாலும் அவன் நான் ஜெயித்ததாக நான் சொல்ல நம்ம சொல்லிட்டாங்க இல்லை அனுப்பிச்சானான். நம்ம அட்லீஸ்ட் ஜெர்மனிக்காரங்க நம்பட்டும் நம்ம ஜெயிப்போம்னு. அது ஒரு பொய்யா ஒரு தகவலை அனுப்பிச்சான். அவன் எப்பவுமே பொய் சொல்லுவான். ஏன்னா ஒரு சர்வாதிகம் தானே. இப்பவே சீனா என்ன நடந்து உண்மையை சொல்ல மாட்டேங்குது இன்னைக்கு வர. அதனால அது அப்படிதான் சரி விட்டுருவோம். அப்போ அவர் சொல்லும்போது இந்தியா வில் பிகம் ஏ குளோபல் பவர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றோம்னா, மூன்று ஓஷன்கள் சேரமடத்திலிருந்து ஒரு லீடர் வருவார். இந்த ரேஞ்சில் மூன்று உலகங்கள் உள்ள நாடு, மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்ட நாடு, மூன்று ஓஷன்கிற இதை வெவ்வேறு விதமாக சொல்றாங்க. மூணு ஓஷன்னா ரைட்டு, இந்தியா இருக்கு, சவுத் அமெரிக்கா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, இப்படி நிறைய பிரதேசங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படின்னா கூட தனித்தனி பேர்களா மூன்று கடல்கள் இல்லை. அதுவும் அவர்களோட பேர் இல்லை, அவர் வாழ்ந்த காலத்தில் மூன்று தனி டிஸ்டிங்க் பேர் உள்ள கடல்கள் உள்ளது பாரத நாடு மட்டும்தான், இந்தியா மட்டும்தான் ஒன்று. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, அந்த நாட்டின் பெயரும் அங்குள்ள கடலின் பெயரும் ஒன்று கொடுக்குங்கிறார். இது எப்படின்னா, நம்ம இந்தியன் ஓஷன்கிறோம், இதுக்கு பழைய பேர் இந்தியன் ஓஷன் இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் இதுக்கு இந்தியன் ஓஷன் வந்துருச்சு. பின்னாடி இந்த பேர்லாம் சொல்கிறேன். பின்னாடி இந்தியான்னு பேர் வந்து மெகசினி சேர்ந்த பிறகு தான் இந்தியாவின் பேரே வருது. அதுக்கு முன்னாடி பேர் ஹிந்து ராஷ்டிரா அப்படிதான் இருந்திருக்கு, ஹிந்துஸ்தான் அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு கூட நம்ம எந்த ரிலிஜன் சேர்ந்தோம்னா தெரியும். வெளிநாட்டுக்கு குறிப்பாக மிடில் ஈஸ்ட் பாகிஸ்தானை தொடங்கி அப்படியே அந்த அரேபிய கண்ட்ரி எந்த நாட்டு போனாலும் யூ ஆர் ஃப்ரம் ஹிந்துஸ்தான்மா. உடனே கேளுங்க, அவன் நியூஸில் அவனால் ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவான். இம்ரான் கான் பேசும்போது இந்தியாவை ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவார். அங்கே இல்லை எல்லாருமே. சரி, அதனால் அப்போது ஹிந்துஸ்தான் இருந்தது, ஹிந்து மகாசமுத்திரம் இருந்தது. ஆனால் அதை வச்சு சொல்லலாமா இல்லை. அவர் வந்த காலம் வந்து 1500 நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பேர் இருந்தது, இந்த கடலுக்கு பேர் இந்திய பேர் கலந்துச்சிட்டேன்.
அதனால இந்தியாவை தான் இருக்கணும் நூறு இந்த வளர்த்து சேர்த்து அதான் இந்த கப்ளட்டுக்கு சரியான மீனிங் கிடைக்கல அதனால இப்படி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சூப்பர் பவர்னா அதுக்கு என்ன லட்சணங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸென்சிங் எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் த பவர் குளோபல் ஸ்கேலில் உலக நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் இன்ஃப்ளூயன்ஸ் என்னது அரவணைச்சு போகணும் இல்லாட்டி டிக்டேட் பண்ணணும் ஆனால் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் நான் அவருக்கு எல்லாம் மிரட்டுவாங்க இப்போ இல்லை நான் இன்னைக்கு சொல்ல கடையில் கிடையாது ஆ படையை அனுப்பிச்சுருவேன்னா பயந்துருவாங்க ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அது ரைட்டோ ராங்கோ ரஷ்யாவும் அப்படி தான் ரைட்டோ ராங்கோ சைனாவும் அப்படி தான் ரைட்டோ ராங்கோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அவன் ஒரு பொருளை நிறுத்தி தான் அந்த நாடு சஃபர் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கணும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் குளோபல் ஸ்கேலில் உலகம் ஃபுல்லாக இருக்கணும் சரி எக்கனாமி இருக்கணும் நல்ல பொருளாதாரம் இருக்கணும் பார்ப்போம் ஒரு ஹெட்டிங்காக பார்ப்போம் பொருளாதாரம்னு பார்த்தா உடனே கையில் மணி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதில் வந்து விளைநிலங்கள் இருக்கணும் நிறைய நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ண ஸ்கில் இருக்கணும் ஆமாம் மிலிட்ரியில் பெரிய ஆள் இருக்கணுங்கிறான் இது நான் சொன்ன சொல்லல இது பொதுவான டெஃபினேஷன் டெக்னாலஜிகள் அவன் பெரிய ஆளாக இருக்கணும் கல்ச்சர் சேர்ந்துக்கணும் தனின்னு அவங்களுக்கு ஒரு தனி கல்ச்சர் இருக்கணும் அப்படிங்கிறான் இதெல்லாம் இருந்தால்தான் அந்த நாடு சூப்பர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியும் அப்படி நம்ம இதெல்லாம் இருக்கா இல்லைன்னா மேம்பட்டு கொண்டு வருகிறதா நம்ம தான் பார்த்துக்கணும் உடனே பார்க்கணும் மிக முக்கியமானது தேசபக்தி நம்ம நம்ம நாட்டு மக்கள் மதிக்கணும் ஆயிரம் கூட சொல்லணும் இருக்கலாம் ஆயிரம் கூட சொல்லலாம் நம்ம நாட்டின் மீது பக்தி வேணும் ஃபஸ்ட் அதுக்கு வந்து நம் தாய் நம் தந்தை நம் உற்றார் நம் மொழி நம் மதம் நம் மாநிலம் நம் நாடு நம் உலகம் இவ்வளத்தி நேசிக்க தெரியும் முதல்ல முதல்ல இந்த சின்ன சின்ன வட்டத்துலேருந்து போவோம் இது வரும் உண்மையிலேயே இது சாதாரண பார்க்கலாம் இங்கே மூல தர்மம் ஒரே தெருக்குள்ளே அந்த இதெல்லாம் சொல்லலை ஜாதி இதில் ஒரே தெருக்குள்ள கிழக்கு தெரு மேற்கு தெருமா இந்த கிழக்கு தெருக்காரெல்லாம் மேற்கு தெருக்கார ஐக்கியம் பேசார் அப்படிமா இந்த கிழக்கு தெரு மேற்கு தெரு ஐக்கியமா பொதுவாக கிழக்கு மேற்கு நடக்காது வடக்கு தெற்கு நடக்கும்னு சொல்லுவாங்க இங்கே இல்லை உலகம் ஃபுல்லாக பாருங்க வடக்கு தெற்குல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இங்கே உள்ளவங்களாம் பாலிட்டிக்ஸ் நிறைய நாத்தி மோசமா இங்கே நம்ம நிறைய நம்ம நாட்டில் நிறைய பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இப்படி ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா ரொம்ப இருக்காது ஜியோகிராஃபிக்கலாக குதிர இந்த சண்டை தகராறுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் மற்ற வடக்கில் உள்ள தெருங்களும் தெற்கு தெரு மோசம் ஆனால் இவங்க இந்த ஊரை விட்டு வெளியில் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஊரில் போய் நீ நம்ம ஊருக்கு ஆரம்பம் அந்த அதை தாண்டி வரும் சரி ஊரை தாண்டி வெளி ஸ்டேட்டில் இருக்கான் அவன் வேறு அவன் தஞ்சாவூர்காரன் இவன் வந்து திருநெல்வேலிக்காரன் அந்த சந்தி போது ஏய் அவரு தமிழ் எப்பாமா தமிழா ஆடிப்போம் அப்புறம் இங்கேருந்து வேறு நாடு போயிட்டான் அங்கே பார்க்கும்போது ஒரு பஞ்சாபி ஓ இந்தியன் சொல்லிட்டீங்க அப்போ இந்த இந்தியன் உணர்வு வரும் இவன் என்றைக்கு செவ்வாய்க்கு போகிறானோ அன்றைக்கி தான் வந்து உலகத்தில் உள்ள அந்த வட்டம் பெருக 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 அந்த குறுகிய வட்டங்கள் சுருங்கி கொண்டே போகும் இதுதான் நம்ம தாய் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அடுத்து விட்டு அம்மா அழகாகணும் தெரியல இருக்கலாம் உண்மையாக இருக்கும் நான் தப்பு சொல்லேன் அடுத்த ஒரு அந்த அடுத்து விட்டுக்காரர் எங்கள் அப்பாவோட படித்தவர் எங்கள் அண்ணனோட அடுத்து விட்டு அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறான் இருக்கும் அது புறாமப்படுத்திருக்கு அவங்க என்னென்ன இறைவன் வரமாங்களோ அதான் கிடைக்கப்படுது இருந்தால் அந்த வெள்ளம் அப்படி நினச்சிக்கணும் மொழி என்னோடய மொழி நிச்சயம் சிறந்தாது நான் தான் தமிழில் பேசுகிறேன் இல்லாட்டி என் கூட டேக்கன் ஆல் தி சீன்ஸ் இன் இங்கிலீஷ் ஸோ தட் குளோபலாக பிறக்கலாம் வை பிகாஸ் ஐ ஹவ் ஃபை ஃப்ளூயன்சி இன் மை லாங்குவேஜ் என்னோடய மொழி எனக்கு முக்கியம் என் மதம் எனக்கு முக்கியம் என் மாநிலம் எனக்கு முக்கியம் என் கடவுள் நம்பிக்கை எனக்கு முக்கியம் ஒன்றும் அதான் மீனிங் இல்லை என் கடவுள் நம்பிக்கை முக்கியம் தமிழ் தமிழ்நாடு எனக்கு முக்கியம் பாரத நாடு எனக்கு முக்கியம் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும்
கொரோனா வேணும் தப்பிச்சு வரணும். சைனா வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டா போயிட்டான் தயாராக பண்ணிட்டாங்க நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் சீனர்கள் உள்ள சீனர்கள் செத்து போனால் ரொம்ப கூடாது. அவனும் மனிதன் தானே, இந்த அரசாங்கம் தவறு பண்ணியிருக்கு அதை நம்ம சுட்டி காட்டணும், தப்பே கிடையாது. அதனால் நம் நம்ம நம்ம தேசத்தை பற்றி நம்ம நாட்டை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கானா? இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. நம்ம நம்ம நாட்டு சரித்திரம் படிச்சிருக்கோம், எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், எக்ஸாம் சொல்கிறேன். அது நான் அதுக்கு காரணம் இந்த நாட்டில் பின்பற்றப்பட்ட ஒரு கல்வி முறை. சரி, அதெல்லாம் பெரிய டாபிக் இப்போ வேண்டாம். ஆனால் நான் சொல்கிறது மட்டும் உண்மையாக பாருங்கள், இந்திய நாட்டிலோட வைஸ்ராய்ஸ் வைஸ்ராய்ஸை வந்து லார்டு தான் சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் படிச்சுப்பீங்க, லார்ட் கேனிங்கை பற்றி படிச்சுருப்பீங்க, லார்ட் ரிப்பன் பற்றி படிச்சுருப்பீங்க, லார்ட் கர்சனை பற்றி படிச்சுருப்பீங்க, லார்ட் வில்லியம் ஹேண்டிங்ஸை பற்றி படிச்சுருப்பீங்க, செம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் படிச்சிருப்பீங்க, இர்வின் காந்தி பேக்ட் படிச்சிருப்பீங்க, லார்ட் மவுண்ட் பேட்டன் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரியும். ஆனால் நேதாஜி 104 டிகிரி காய்ச்சலோட காங்கிரஸ் மாநாட்டில் வந்து வெற்றி பெற்றது, அவரை அங்குள்ள காங்கிரஸ்காரங்களை விலக்கி வெளியில் எழுந்தது, அவர் தனியாக ஒரு ஆர்மி ஆரம்பிச்சது, எந்த முதல்ல எந்த பிரதேசத்தில் பிடிச்சாரு, ஏதாவது தெரியுமா? நம்ம நாட்டு மக்கள் அது இருக்கான், ராஜா சோழ பெருமை இருக்கான் இல்லை? இன்னைக்கே வேண்டாம், சில விஷயம் பேச வேணும். இன்னைக்கு ஒரு ஆள் அபத்தமாக பேசுகிறாங்க, ஒரு பெரிய நடி மிக மோசமாக பேசுகிறாங்க, அதுக்கு என்ன அந்த அம்மா வந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் தெரியல. இப்போ ராஜா சோழ பற்றி போய் சொல்லி ஒரு மோசம் வெளியே வைக்கணும் ஆகுது, அது என்னன்னு தெரியல. ஆனால் இதை தான் சிதைக்கும் அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ். நமக்குள்ள தேசமக்கு எங்கேயாவது தடுக்கணும். அவர் எப்படி இறந்தார் இன்னி வரையும் தெரியாது. சும்மா இவங்களாம் சொல்றாங்க பிரெயின் கிராஷ், இல்லை இல்லை இல்லவே இல்லை. நிறைய டாக்டர்ஸ் வரும், உண்மை ரொம்ப நாளைக்கு இருக்கு, பொய் ரொம்ப நாளைக்கு இருக்காது. கிட்டிக்கார முழுக்க 8 நாள் தெரிய, உங்களோட பொழுது சில வருஷங்கள் தெரிய வரும், நிச்சயம் அந்த உலகத்துக்கு அது தெரிய வரும். சரி, ஆனால் அதை பற்றி நம்ம தெரியாமல் போயிருக்கோம். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், சோமநாதபுரம் படையெடுப்பு சரித்திரத்தில் நிறைய இருக்கு. அது என்ன இருக்கு நம்மள்கிட்ட? முகமது கஸ்னி 17 முறை படைத்து வந்தா, 17 முறை படையெடுத்து வந்தா, 16 முறை அவன் தோக்கடிக்கப்பட்டானுங்கிறது யார் அந்த மன்னன்? அந்த பேர் இல்லை, மோகன் கஸ்னியோட பேர் இருக்கு. 9/7/1 to 10:30 ரைட், ஓகே. ஆஃப்டர் ஆண்டிடமைன் அதாவது கிறிஸ்து பிறந்த பிறகு தான். இப்போ அதை சொல்கிறதுல BCEங்கிறாங்க, சரி ரைட், BCE காமன் ஈரா, காமன் ஈரால 10:30ங்கிறாங்க, சரிக்கட்டும். 16 முறை படையெடுப்பில் தான் அவன் வந்து சோமநாதன் பிள்ளை சூறையாடு. அவன் வந்து ஒரு கிங் கிடையாது, உங்களை தெரிஞ்சு வச்சுருந்தேன், கூலிப்படை குங்லாம் கிடையாது, ஆட்சியெல்லாம் அமைக்கணும் எய்ம் கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸை பிடிச்சி கொண்டு வாங்க, என் கூட வாங்க, அந்த நாட்டு பாத நாட்டு போய் படையெடுப்போம், அங்கேருந்து கொள்ளையடிப்போம், கொஞ்சம் வந்து நீங்கள் போய் எனக்கு கொஞ்சம் பெரிய பொங்கல் விடுங்க, அங்குள்ள பெண்களை கற்பழிச்சுக்கோங்க, இதுதான். இது போய் பிடிக்கிறது தான் கிடையாது, அப்படி வரணும், அப்படி 10 முறை 16 முறை வந்து வந்து அங்கே தீயை வச்சு கொடுத்து வண்டி போக வேண்டிய திருவிட்டு போக வேண்டிய. நம்ம தெருவிலே இருக்கோம், திடீர்னாலிருந்து பாதி நாட்டில் வந்து கடற்கடன் கால தட்டி அடிச்சுட்டு ஒரு ராத்திரி 11 மணி வரல, கல்லை விட்டு அடிச்சுட்டு தகாரம் அங்கங்கே கடந்த பாத்திரங்கள்லாம் காரெல்லாம் ஸ்கூல்லாம் அழுட்டு பண்ண உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எத்தனை முறை தான் தெரியாது. இந்த தெரு இன்றைக்கி நாளைக்கு இந்த தெரு கண்டுபிடிக்க முடியும் அவங்களால, இந்த மாதிரி தான். ஆனால் அவன் சொத்துக்கள் நிறைய கொண்டு போனான், 20 lakh dinars அப்படிங்கிறான் அவங்க அமௌண்ட், எல்லா காலத்தையும் போதும் இது முதல்ல எதை வச்சு கொண்டு போனான் அப்படிங்கிறான். இதெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த டெம்பிளில் சிவலிங்கம் எப்படி இருந்ததுன்னு யாராவது தெரியுமா? அங்கே கதவுகள் எப்படி இருந்தது தெரியுமா? இதனால் அந்த கதவுகள் இருந்தது தெரியுமா? ஏன் அந்த பர்டிகுலர் டெம்பிளுக்கு அவன் 16 முறை 15 முறை தோற்றுவோம், திருப்பி வந்து 16 முறை படையெடுத்தான் தெரியுமா? அப்போ எதுவும் இருக்கணும்ல, அது பற்றி எந்த விதமாக நம்ம சரித்திரத்தில் எதுவுமே கிடையாது, உண்மையிலேயே. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கல, இந்த பீரியடில் கண்டுபிடிக்கல, பின்னாடி தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பண்ணலான்னு 18ஆம் நூற்றாண்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க.
மேக்னெட்டை பற்றி நாலேஜ் மேக்னெட்னு உண்டுன்னு தெரியும், அதோட கிரேக்கர்கள் தான் தெரியும், யூரோப்பியன்ஸ் தெரியாது. வேண்டாம், அது கூட ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ஒரு மாடு ஆடுகள் மேய்க்க போன பையனோட ஒரு பாறை பிடிச்சு இழுத்தது தான் முத முதல்ல வந்ததுன்னு சொல்லுவாங்க. சரி வேண்டாம், அது முதல்ல பேய் பிசாசம் நினைச்சிருந்தேன், அப்புறம் தான் இரும்பா அட்டாக் பண்ணது நினைச்சாலும் அவரு அந்த நேரத்தில் அப்படிலாம் அந்த யூரோப்பில் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே அயன் நிக்கலை வச்சு மெட்டீரியல்ஸ் கற்களை வச்சு ஒரு பெரிய சிவலிங்கமே இருந்தது அந்த கோவிலில். இது இங்கே பீடம், பீட மறுக்கிடும் மேலே இந்த லிங்க ரூபம் போயிருக்கும். இதுவும் சவுத்து போல், இதுவும் சவுத்து போல். ஸோ அன்லைக் போல்ஸ் ரிப்பல், ரிப்பல் பண்ணும்போது அந்த கணக்குகளை ரொம்ப அழகாக வச்சுருக்கான், அது எப்பவுமே நின்றுருந்தான் இந்த பீடத்துக்கு நேர் நின்றுருந்தான். அது ஒன்றும் சும்மா சாதாரண ஒரு சின்ன ஒரு மேகட்டை கொஞ்ச நேரம் இன்னும் கூட யாரும் நிறுத்த முடியாது. நீ ஒரு சின்ன பவுக்கு மேகட்டும் மேலேயும் வச்சு பாருங்க, ஒரு ஒரு சின்ன சப்போர்ட் வேணும், சப்போர்ட்லாம் நிறுத்தினா அதனுடைய எக்ஸாக்ட் சென்டரில் வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாதான் முடியும். அப்படி ஒரு பல டன்ஸ் உள்ள ஒரு மேக்னெட்டை கரெக்டாக அந்த சென்டரில் அந்த சென்டர் ஃபோர்ஸ் பண்ணபடி வச்சு பண்ணப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிவியல் இது அங்கே இருந்தது. இதை வந்து தசனி பார்க்குறாரு, பார்த்து என்னன்னா இந்த கல் அப்படி பேத்து கொண்டு போகிறாங்க, அவங்க சிலை வழிபாடு இல்லாதவங்க மற்றெல்லாம் இடிச்சு படைக்கிறான், இது அப்படியே கொண்டு போகிறான் கொண்டு போகிறான். இது சம்பவம் பேர் பண்ணும். அதன் பிறகு பின்னாடி 1783 ஒரு மராத்தாக்கி ஷிண்டே ஆள் போய் அவனோட வாரிசாக இருக்கக்கூடிய முகமது சபா அப்தாலி போய் லாகூர் கிட்டார், பிரசண்டே லாகூர், அங்கே போய் தோக்கடிச்சு தேடி பார்க்குறான், அந்த மேகனை தான் தேடி பார்க்குறான், கிடைக்கல. அப்போ அவன் மூணு கேட்டை மட்டும் கொண்டு பெரிய கேட்டுனா சும்மா இல்லை, 50 உயரங்கிறாங்க, 50 உயரம், பல அடி நீளம் உள்ள சில்வரான கேட், அது ஒரு கேட் ரெண்டு கேட்டில் மூணு கேட்டை கொண்டு வரான். அந்த மூணு கேட்டையும் கொண்டு வந்தோடனே இங்கே கொடுக்குறாங்க, அப்போ அந்த ப்ரீஸ்டுகள்லாம் அதை மறுபடியும் இந்த கோயிலில் வைக்க முடியாது, ஆகம நெருக்கி ஒத்து வராதுன்ட்டாங்க. ஏன்னா அதில் உள்ள சிவலிங்கங்கள் அதனுடைய சிற்பங்கள் எல்லாம் பின்னப்படுத்தி வச்சிருந்தாங்க. பின்னம்னா என்னது, அதை தாறுமாறமாக சுற்றியெல்லாம் அடிச்சு அடித்து நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை திருப்பி அப்படிலாம் உள்ளது வேண்டாம் இந்த ப்ரீஸ் சொன்னால அவங்க உஜயினியில் ஒரு டெம்பிளில் வச்சுருக்காங்க, இன்னும் இருக்குது ஸ்டில் தேர், அதாவது டெம்பிளுக்குள்ளே வைக்கல, டெம்பிளும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. சரி, இதில் என்ன ரிசி இருக்கு சொல்லணும்னா, அங்கேருந்து வந்த இதை 900 சந்தியில் உள்ளத 1700 போய் பார்க்குறான் ஒரு கிங் அந்த மேக்னெட்டுக்காக. திருப்பி 1842 த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் கேட்ஸ் அப்படிங்கிறான், அந்த கேட்டை கொண்டு வரதுக்காக ஒரு பிரிட்டன் தனியாக ஒரு ஆர்மி அனுப்புகிறான் அந்த லாகூர் பக்கத்தில் உள்ள ஆப்கானிஸ்தான், அப்போ உள்ள அந்த உள்ள ஆப்கானிஸ்தான் அனுப்பிச்சு அந்த ஃபுல் தேடுறான். அவன் தேட போனது சிவலிங்கம் தான், அது சொல்லாமல் கேட்டுமா, அவன் பிரிட்டிஷ்கார ரொம்ப பிடிச்சாரு, இல்லை மாற்றி அனுப்புவான் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் கேட்ஸ். இது அவங்க பாராளுமன்றத்தில் பெரிய சண்டை வருது, மேல் சபைக்கும் கீழ் சபைக்கும் போகக்கூடாதுங்கிறாங்க. இவன் தனியாக ஒரு ஆர்மி அனுப்பிச்சு போகிறான், போய் அங்கே உள்ள எல்லாம் தேடி பார்க்கும்போது அது எடின்பரோ இன்ஸ்ட்ரக்ஷன் பேர், அந்த அந்த எலன்பரோ அவர் தான் அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர், அவரோட ப்ரொக்ளமேஷன் பிரகாரம் போனாங்க. 6th இன்வென்ட்ரி மகன், அது படைகளோட பிரிவு, அவன் எல்லாம் போய் செப்டம்பர் மாதம் 1842 ஒரு கதவை மட்டும்தான் பண்ண முடியும் அவனால், அவனும் ஒரு கதவை தான் பண்ணுறான், லிங்கம் கிடைக்கல. அப்புறம் பிற்காலத்தை அவங்க சொல்கிறாங்க, அந்த லிங்கத்தை அவன் நிறுத்தி பார்க்குறான், நிறுத்த முடியாது, பீஸ் பீஸாக உடச்சி அது ஒரு அதில் ரொம்ப நான் மாண்டு கோயின் டீட்டெயில் ஒரு மசூதியில் படிக்கட்டாக வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. சரி, நான் விட்றேன். ஸோ அதுலேயும் மறுபடியும் இந்த இவங்க ஏன் போனாங்கன்னா மறுபடியும் மேக்னெட் நோக்கி தான் போனாங்க, அது எப்படியா பார்த்துருன்னு. ஒரே ஒரு கதவை மட்டும்தான் பண்ணிருந்தாங்க, அந்த கதவு வந்து அந்த கதை பிரகாரம் அதில் வந்து 3 சில்வர், 1 ஏகப்பட்ட கோல்டு, அப்புறம் சாண்டல்வுட்டு,
இருக்கு. அந்த பழைய ஹிஸ்டரியில அந்த சோமநாத் டெம்பிள் பத்தியும் வரலாறுல இருந்திருக்கு. அப்ப இவன் இந்த மரக்கதவுனால சாண்டல்வுட் ஆகுன்னு இங்க வந்து பாக்குறான். அது மரக்கதவு இல்லை, அது சோமநாதபுரத்தில் உள்ள கோயில் கதவும் இல்லை, வேற ஏதோ கசனியும் செஞ்ச டிவைடர் கதவு. அந்த சைஸுக்கும் அதுக்கு ஒத்து அல்ல. அதனால அப்படியே ஒன்று போட்டு தள்ளி வச்சுட்டு இப்போ அது ஆக்ரா ஃபோர்ட்ல வச்சிருக்கோம். பிரிட்டிஷ்காரன் வந்து போயிட்டான். எதுக்கு சொல்ல வரேன், இவன் ஏன் இந்த 1840 மேங்களூர் நோக்கி போறேன்னா, மேங்களோட இம்பார்ட்டன்ஸை அங்குள்ள சயின்ஸ் அப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க. 1879 தான் தாமஸ் அல்வா எடிசன் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கிறார். அமெரிக்கா என்னது, பிரிட்டன் அமெரிக்கா ஒன்றும் பெரியனா, அப்போ எல்லாமே யூரோப்பியன்ஸ் தான் அங்கே இருந்தாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் தான் அங்கே இருந்தது. இப்போ தான் அந்த அமெரிக்கன் தனியாக சொல்லிக்கலாம். பிரிட்டிஷோட அதுவும் சொல்லப்போனால் அங்கே உள்ள கைதிகளை தான் முதல் முதல்ல அனுப்பிச்சான். சரி பண்ணா நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த அப்போ இது 1840 அவங்க இந்த மேக்னட் நோக்கி போனதுக்கான மேக்னட்லேருந்து கரண்ட் தயாரிக்கணும், மேக்னட்லேருந்து பண்ணலாங்கிறத நோக்கி அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்காக தான் அதை போய் பார்த்தாங்க. சரி, அவ்வளோதுக்கு அது என்னடா பார்த்தா, இப்போ அந்த சோமநாத டெம்பிள் மட்டும் சொன்னேன், ஒரு சவுத் போல் மேலேயும் ஒரு சவுத் போல் அது அப்படியே நின்னது. அந்த எக்ஸாக்ட் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்தால் தான் இருக்கும். அது மிக கடினம், அது எப்படி வச்சாங்கன்னு தெரியல. அது டன்ஸான பொருள் யாரும் இருக்குது. அந்த மேக்னட் இருந்த இடம் இங்க சோமநாதம் இங்கதான் இருக்கு. அதனோட அப்படியே நேர ஒரு கோடு போட்டு வந்தீங்கன்னா சவுத் போலோட சென்டர் போகுது. இப்போ எவ்வளவு சயின்ஸ் இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அங்கே உள்ள சவுத் போலோட அந்த அந்த கர்ப்பகிரகத்தோட சென்டரில் அது இருந்திருக்கு. அதுலேருந்து ஒரு கோடு நேர போட்டு வந்தா அது கீழே சவுத் போலோட கரெக்டான சென்டருக்குள்ளே போகுது, கரெக்டாக அந்த கோடு போகுது. இது மாதிரி பல விஷயங்கள் நலந்தா யூனிவர்சிட்டி பத்தி நிறைய எழுதுறாரு யுவான் ஸ்வாங். அது தீக்கிரையாப்படுது. இந்த கோயில் எப்படி இடிச்சாங்களோ அதே மாதிரி அங்க பெரிய யூனிவர்சிட்டிய ஒரு மிஞ்சி போன ஒரு 200 சோல்ஜர்ஸ் ஒரு குதிரைப்படையோட கொண்டு போய் தீக்கி தீயில அவ்வளவு தீய அது என்னன்னு தெரியல. புக்குகள்லாம் எரிச்சாங்க, புக்கு அது அவ்வளவு எரிச்சாங்க. ஆனால் அந்த நலந்தா யூனிவர்சிட்டி பற்றி நிறைய சொல்கிறாரு யார் யுவான் ஸ்வாங். அவருக்கு படிக்கத்தான் வராது, அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் ஒன்றுமே தெரியாது. சரித்திரம் படிச்சுவோம், ஹிஸ்ட்ரி மேஜர் கூட படிச்சுப்பாங்க, ஹிஸ்ட்ரி எம்கே எம்ஏ டாக்டரேட்டிங் ஹிஸ்ட்ரி, ஆனால் தெரியாது. அப்படிதான் நம்ம நாட்டு ஹிஸ்ட்ரி இருக்கு. அப்படி இருந்தால்தான் இந்த பாரத நாட்டிலையும் வந்து தேசபக்தி வராதுங்கிறது முதல்ல பிளான் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சுதந்திரம் அடைஞ்ச பேரும் சரி, அது ஒரு வாங்க. அப்போ தீர்னு ஒன்று பேர், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னா ஒரு தீர், தீர் தான் கொஸ்டின். மூணு கொஸ்டின் கேட்பாங்க, அதில் மூணில் மூணையும் பதில் சொல்லாட்டு ஃபெயில். அது ஃபஸ்ட் அட்டம்ப்ட். அதே மாதிரி பின்னாடி நீ போனாலும் ஒரு அதுக்கு கேப் கொடுக்குறான், 2 இயர்ஸ் கழிச்சு தான் வரணும். செகண்ட் அட்டம்ப்ட் போகணும், அதே மாதிரி மூணு கொஸ்டின் திருப்பி ஃபெயில். திருப்பி மூணாவது அட்டம்ப்ட் போகணும், மூணு கொஸ்டின் திருப்பி ஃபைனலாக திருப்பி அந்த யூனிவர்சிட்டியில் வரையக்கூடாது. அப்படி 3 முறை 9 ஆண்டு காலம் இருந்த பீரியடில் போய் 3 இன்டர்வியூ அட்டம் பண்ணி ஃபெயிலான மனிதன் தான் பாகிஸ்தான். ஆனால் பின்னாடி ஆஸ் நிருபராக ஒன்று போகிறார். அப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ணி வந்திருக்கேன் சொல்லிட்டு அந்த மீனிங்கில் உள்ள போகிறார், நிறைய எழுதுறாரு. அப்போது அந்த அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் யார் அங்கே இருக்காருன்னா தர்மபாலா தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. தர்மபாலா இஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம். தர்மபாலா ஸ்டூடெண்ட் போய் சேர்றாரு, ஹி பிகம் எ டீச்சர், தென் ஹி பிகம் த ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி. இதெல்லாம் எழுதுறாரு. இவர் போகும்போது தர்மபாலா தான் இங்கே காஞ்சிபுரத்து மனிதன் தான் ஹெட்டாக இருந்திருக்காரு. அவருக்கு கேட்டப்பட்ட தீர் என்னன்னா, அவரோட இன்டர்வியூவில் ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கு, அதில் எல்லா பையங்களும் வராங்க, எல்லா குறைய கொஸ்டின் தான் போங்க. இந்த தோட்டத்துக்குள்ள தேவையற்ற செடிகளை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போனாங்க, ஒவ்வொரு பையனும் தேவையற்ற செடி கொண்டுறான்.
அப்போ அவங்க கேட்குறாங்க இது 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 இதெல்லாம் தேவைட்டு சொல்கிறேன்னா ஒன்றும் பயன் இல்லை சார். நான் அப்போ இவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது, இது இந்த பயனை தரும், அதனால் நீ தேவைட்டு சொல்லி தப்புன்னு அவனுக்கு ஃபீல் ஆகிறான். இவன் போகும்போது நேரடியாக நடந்த தர்மபாலா போனபோது நடந்த இன்டர்வியூ அது தர்மபாலா மட்டும் செலக்ட் ஆகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வெறுந்தையோட இருக்கிறாரு. அது ஏன்னா எல்லாமே பயன்படுதுண்ணா, அது எப்படி எனக்கு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களோட பதில் சொல்லாமல் அவனை வெளியே தள்ளிட்டாங்க. ஏதா பொழுது இவர்கிட்ட கொண்டு போடுறான், இவருக்கு அந்த பதில் சொன்ன பதில் தெரியாது. இவர் முன்னாடி போட்டு கேள்வி கேட்குறாங்க, இது எப்படியும் பயன்படலங்கிறான், இது எதுக்கு பயன்படும், இது எதுக்கு பயன்படுது, ஒவ்வொரு பொருளையும் அவங்க சொல்கிறாங்க. அவ்வளவு மெடிசனாக வச்சுருக்காங்க நாட்டில், எல்லாமே மெடிசன். இன்னமும் சொல்கிறான் பாரத நாட்டில் நம்ம சாப்பாடு எல்லாமே சயின்ஸ், அவ்வளோ சயின்ஸ். வாழ்க்கை முறை, எப்படி படுக்கணும், எப்படி தூங்கணும், எப்போ பல் தேய்க்கணும், எல்லாம் எல்லாமே அவங்களோட ஒரு வேடிக்கையாக சொல்லுவேன். நம்ம காலத்தில் நம்ம தாத்தாவோட தாத்தாலாம் எப்படி பண்ணாங்கன்னா குமிக்கிறையும் இந்த உப்பையும் வச்சு தேய்ச்சிருந்தாங்க. பின்னாடி இங்கிலீஷ்காரன் தான் அதை என்ன எதைப்படி தேய்ச்சிட்ருக்கேன் தப்பு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பேஸ்ட் கொடுத்தான். அந்த பேஸ்ட்டில் 1000 பிரச்சனை வருது. ஒன்றும் வருஷத்துக்கும் ஒன்று புதுசு புதுசாக கிடைக்கிறான். இது வித்து கே, வித்து சி, வித்து லெமன், அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே இருக்கான் ஒவ்வொரு கம்பெனியாக. இப்போ கடைசியாக ஒரு தீர்மானத்தை வந்து கேட்குறாங்க, இந்த பாத்ரூம்குள்ளே கதை உடச்சிட்டு அந்தமாக வருது கெஜோல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து சொல்லுது, என்ன உங்கள் பல் பற்பொடியில் உப்பு இருக்கா அப்படிங்க. இதுதானே இப்போ இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, உங்கள் பற்பொடியில் சார்கோல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அட பாவிகளா, இது வச்சு நம்ம தேய்ச்சிட்டு இருந்தோம், இப்போ அது அவசியங்கிறான். இப்படி தான் அவன் ஏமாற்றுவான். நமக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சதையே தப்பு சொல்லி அதை மழுங்கடிச்சு அதை இல்லாமல் ஆக்கி திருப்பி அவன் புதுசாக அவனை கண்டுபிடிப்பான். திருப்பி அதையே வேறு ரூபத்தில் அவனுக்கு கொடுப்பான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது மாதிரி எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு பொருள் அத்தனையும் எக்ஸலன்ட். நம்ம இன்னொருவர் சொன்னது மஞ்சள் சுக்கு அதெல்லாம் நிறைய பேசலாம். இஞ்சி காலையில் இஞ்சி, மதியம் வந்து சுக்கு, இரவு கடுக்காய், இப்படி இப்படி என்ன வேலைகள் சொல்லலாம் சொல்லப்படுது. இந்த மாதிரி இருந்து நம்மளை மூடக்கூட்டமாக்கிட்டான். சரி, இப்போ நான் அவன் சொன்ன நேரம் போட்டு அந்த கோடு வந்து நேரம் இதுக்குள்ளதான் போகுது, சவுத் போர்ட்குள்ளே போனான். சரி, இருக்கலாம் சார், ஆனது ஒரு ஆக்சிடெண்டாக நடந்திருக்கும். அந்த காலத்தில் தட்சணே நம்ம வந்து இந்த லாட்டிடியூட் லாட்டிடியூட்லாம் கண்டுபிடிச்சது 12 தானே சார் அப்படிங்கும்போது அப்படியே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கோயின்சிடென்ஸ் போட்டிருப்பான்னு நினைக்கலாம். எஸ், அப்படியே அதுக்கு பதிலாக வச்சுப்போம். அதில் 8 சிவஸ்தலங்கள் இருக்கு, 8 சிவஸ்தலங்கள். அது அவ்வளவு நாங்கள் போட்டிருக்கேன், கேதார்நாத், கைலேஸ்வரம், ஸ்ரீகாளஹஸ்தி, காஞ்சிபுரம், இதெல்லாம் 8. இந்த 8 லாஞ்சிடியூடு பாருங்கள், கரெக்டாக 79 டிகிரியில் இருக்கு. எல்லாம் அஷ்டலிங்கங்கள்னு பேர். எப்படி இந்த கரெக்டாக அந்த நீல கொண்டு அவன் வச்சான், இது அஷ்டலிங்கம் நிறைய இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள். எப்படி சரி அதான் விட்டு இது எப்படி கோயின் சென்ற காட்ட முடியும், நேர் கூட அப்படி கரெக்டாக அப்படி வைக்க முடியும். அவனால் இதில் வந்து இதில் பெரிய ஒரு ஒரு அதிசயமான கோயில் வந்து இங்கே இருக்கு, சிதம்பரம் நடராஜர் கோயில். அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் டான்சிங் நடராஜா இஸ் தேர். அவர் ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு கால மேலே உயர்த்தி டான்ஸ் ஆடுறது. அந்த ஒரு காலில் அந்த 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 பிம்பம் வந்து ஒரு காலில் தனியாக நிறுத்தினா கூட நிற்குமா, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக அந்த வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கானோம். அது கட்டவரல், அந்த கட்டவரலில் தான் சென்டர் ஆஃப் தி ஈக்குவேட்டர், மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் இருக்கு. நான் மறுபடியும் வந்து முதல்ல மேக்னெட்டிக் சவுத் போல், இது வந்து ஈக்குவேட்டர்ல மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் இங்க தான் இருக்கு. இதை பத்தி இன்னும் நம்ம மக்கள் ஸ்டடி பண்றாங்க மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் பத்தி. திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஈக்குவேட்டரில் உள்ள மேக்னெட்டிக் பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. இந்த ரோட்டில் நிறைய பேர் தெரியும், திருநெல்வேலிக்காரங்க யாருக்குமே தெரியும் இருக்கு.
அதை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ற கூடிய இடங்கள் இருக்கு. அது எப்படி அவன் கண்டுபிடிச்சான், இது கோயின்சிடன்ஸா முடியுமா? இல்ல நான் சொல்றதெல்லாம் நீங்க கதை மாதிரி சொல்லீங்கன்னா, யூ கேன் ரெஃபர் ஆல் தீஸ் திங்ஸ் இன் கூகுள் ஆர் எனி சயின்ஸ் மேகசின்ஸ். நான் சொல்றதெல்லாம் பயஸ் இல்லாம பாருங்க, சொல்றது அப்படியே நீ எடுத்துக்காத, ரைட்டா தப்பான்னு பாருங்க. வெரி குட். இதுக்கும் வல்லரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வரீங்க தானே? ஸோ வி ஹாவ் த இன்டலெக்சுவல் நாலேஜ் நம்மளுக்கு இருந்திருக்கு, நம்ம டிஎன்ஏல இருக்கு, நம்மளால பண்ண முடியும், அந்த நம்பிக்கை வரும். நம் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நம் நாட்டுக்கு, நம் நாட்டு மக்கள், நாம் அதை சேர்ந்தவர்கள். முதல்ல அந்த எண்ணம், அதுக்கப்புறம் சொல்லிட்டு வரேன் சார். அப்புறம் இன்னொன்று, இதே நடராஜபுரத்து மட்டும் சேர்ன்னு ஒரு இடத்துல ஜெனீவாவில் ஒரு பெரிய யூரோப் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க 2004 ஆரம்பித்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு நடராஜ சிலையை வச்சுட்டு முதல்ல ஆரம்பித்தாங்க. அது என்ன நடராஜ சிலையை கொண்டு வச்சாங்க, அல்ல இவங்க யார் இருப்பாங்க, யூரோப்பியன்ஸு அவ்வளோ சயின்ஸ், அவ்வளோ சயின்டிஸ்ட், பெரிய கிளை பெரிய டனல் போய் பாருங்கள், சேர்ன் கூகுளில் போய் பாட்டு பாருங்கள். அப்துல் கலாம் கூட போய் பார்த்தார் சென்டர், இது பக்கத்துல இருக்க மாதிரி போட்டோ கூட இருக்கு சார். அதுல ஏன் வச்சாங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் அ செலஸ்டிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த எக்ஸ்பிளேஷன் பயங்கரமான எக்ஸ்பிளேஷன் ஆகும். முதல் வல்லதில் ஆரம்பிச்சு இடதுல முடியும், வல்லதில் வந்து ஒரு உடுக்கர், இடது கையில் ஒரு தீ இருக்கும், தீனா கொலி அப்படி இருக்கும். இந்த உலகம் இன்னைக்கும் உள்ள சயின்ஸ், பிசிக்ஸ் படித்தவங்களுக்கு என்ன தெரியும், இன்னைக்குள்ள சயின்ஸ் எப்படி இந்த உலகம் வந்ததுன்னா, உலகம் நான் சொல்றது வந்து எர்த்து மட்டும் இல்லை, இந்த என்டையர் சோலார் ஃபேமிலி எப்படி வந்ததுன்னா, ஒரு மிகப்பெரிய சப்தம் வந்தது, சப்தத்துன்னு உலகம் வந்தது. இதை நான் என்ன ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, ரிக்வேதத்தை முதல்ல ஒரு 7-8 சயின்ஸாக சொல்லியிருக்கு, சிவபெருமான் உடுக்க அடித்தால் சப்தங்கள் வந்தது இல்லையே, கச்சட்டி 64 ஒலிக்கூறுகள் சொல்லியிருக்கு. அதை தாண்டி எந்த மொழியும் பண்ண முடியாமல், சரி அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் ரொம்ப வேண்டாம், நீ உள்ள போய் பாரு. பிக் பேங் தியரி போட்டுட்டோம், பிக் பேங், பிக் பேங் தியரி, மிகப்பெரிய சப்தத்தில் இருந்தால் உலகம் வந்தது சயின்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொருளோட கடைசி முடியும் போது ஒரு பிளாக் ஹோலா மாறி, ஒரு ரேஸா மாறி, லைட்டா மாறி அவ்வளவு ஒழிஞ்சிடும். அதான் அவர் சொல்லுவார், ஒரு எல்லாம் சரி இப்ப நான் சயின்ஸ் நடத்த வரல, இதுதான் சொல்றேன், ஒரு மீட்டர் ஸ்கேல், நீளமான ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கு, அது லைட் ஸ்பீட்ல எரிஞ்சா அடுத்த செகண்ட் 1/2 மீட்டர் ஆயிடும், அடுத்த செகண்ட் 1/2 மீட்டர் ஆயிடும், முடி போயிடும், எல்லாம் ஒளியா கடைசி ஒளியாவே போயிடும். எப்போ போதும் அது இன்ஃபினிட் தான், 0.99 போயிட்டு இருக்கும். இது ஆல்பர்டைன்ஸோட தியரி. சரி, அதனால அந்த ஒளியை சொல்லி அவர் சில சில டான்ஸ் சொன்னாராம். இன்னொன்று பார்த்தா, அந்த படத்தை பார்த்தால அந்த பின்னாடி உள்ள முடி வந்து ஒரு அப்படி பறந்த மாதிரி இருக்கும், அதாவது ஒரு மூமெண்ட் உள்ள இதை ஒரு ஷார்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அதையும் அவர் சொல்கிறார், சரி வேணாம் பேசணும்னா, அந்த சேர்னில் வச்சுருந்தாங்க. அந்த சேர்னில் அவங்க எதை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, காட் பார்ட்டிக்கிள் பற்றி ஆராய்ச்சி 2004 ஆரம்பிச்சாச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சைக்ளோட்ரான் மாதிரி ஒன்று வச்சு பயங்கரமாக பம்பாட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு, ரீடிங்லாம் எடுத்தாச்சு. அந்த ரீடிங் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இன்னும் 2023 வரையும் ஆகும். இப்போ பாருங்கள் சார்னோட ரிசல்ட்ஸ் என்ன ஆகியது, அதை கண்டுபிடிச்சா நம்ம ஒரு மினி பிளாக் ஹோல் தான் தயாரிச்சு தான் பண்ணாங்களாம். அதில் வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் மோத விட்டு உள்ள ஒரு மறைப்பொருள் ஒன்று இருக்குங்கிறான், இந்த ஒவ்வொரு மேட்ருக்குள்ளேயும் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, அது என்னன்னு தெரியல, அது காட்ஸ் பார்ட்டிகள். இந்த காட்ஸ் பார்ட்டிகள் பேரை கொடுத்தவர் வந்து யார், முக்கியமான விஷயம் கொடுத்தவர் யாருன்னா, இது இந்தியன், அவரோட நேம் போஸ், சயின்டிஸ்டோட பேர் போஸ், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். இதை தான் முதல் தியரி அவர் பாஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம நாட்டில் யாருக்காக தெரியுமா? நான் கேட்குறேங்கப்பா, நீங்கள்
இதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டால் வில்லன் குட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூற்றில் இல்லை 10,000 கூட 100,000 கூட ஒரு ஆளுக்கு கேள்விப்பட மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நாங்கள் இப்போ நடந்த சம்பவங்கள் பழசுலாம் வேண்டாம், அந்த பீரியடில் 2nd century 3rd century அதெல்லாம் வேண்டாம், இப்போ நடந்ததே தெரியல, நம்மளால் சொல்ல முடியல நடந்தது இதெல்லாம் நான் சொல்லலாம். இல்லை இப்போ இப்போ நீங்கள் படிச்சலான்னால கூகுள் போய் பார்த்தா தெரியும். நான் மறுபடியும் சொல்ல உடனே இதை நீங்கள் சங்கராசலை பற்றி சொல்லிய நீங்கள் இந்து இல்லை இல்லை மதங்கள்லாம் வேண்டாம், இந்துவே மதம் இல்லை, கிறிஸ்தவத்தை இல்லை, ஒரு வாழ்க்கை முறை தான். சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இல்லை நான் சொல்ல விஷயத்தில் ஒரு வாழ்க்கை முறை. ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் இந்து தான், இங்கே இல்லை, ராமரோட மினிஸ்டராகவே இருந்திருக்காரு, சாரி ராமரோட அப்பா பீரியடில் தசரதனுக்கு ஒரு மினிஸ்டரே கடவுள் நம்பார் திறந்திருக்காரு. ஆதிசங்கர நிறைய பேருக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு அமைப்புள்ள தான் இருந்திருக்காங்க. சிவபுராணத்தை கூட நிறைய சொல்லலாம், சரி வேண்டாம் விட்டுருவோம். இப்போ ஏன்னா எல்லா கண்டுபிடிப்புகளும் இங்கே தான் போச்சு. ஒன்று வேண்டாம், சின்ன எக்ஸாம்பிள், இங்கிலீஷ்காரன் தான் நமக்கு டைத்தை கண்டுபிடிச்சாமோ பஞ்சாங்கத்தை கிடையாது சார், பஞ்சாங்கம் பழைய பஞ்சாங்க சார், ஒரு தலைமுறை அசிங்கமாக சொல்லுது. அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய உண்மைகள் இருக்கிறது வந்து நீ மதிக்கா கூட பரவாயில்ல, அசிங்கமாக சொல்லுவான் இவ்வளோ பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தில் என்னைக்கு கிரகணம் வருதுன்னு போட்டிருக்கு, அதை எழுதுறது இந்த பஞ்சாங்கத்தை எழுதுறது இட் டசன்ட் நோ எனிதிங் அபவுட் ஃபிசிக்ஸ், இட் டசன்ட் நோ எனிதிங் அபவுட் அஸ்ட்ரானமி, பட் இஸ் ஏபிள் டு ப்ரெடிக்ட் இந்த டயத்தில் இந்த இந்த பிரதேசத்தில் கிரகணம் வரும்னு. நீங்கள் டாக்டரேட் இன் ஃபிசிக்ஸை கேளுங்களேன், சொல்ல முடியுமா? டாக்டரேட் இன் ஃபிசிக்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே? நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை அடுத்த கிரகணம் எப்போ சொல்ல சொல்கிறாங்க? அப்போ இவர் எப்படி சொல்கிறாரு? கொஞ்சம் இதுதான் பகுதி இல்லை இல்லைங்கிறது பகுதி இல்லை. நம் முன்னோர்கள் ஏதோ ரூபத்தை எங்கேயோ வச்சுருக்காங்க, அதை நீ கண்டுபிடிச்சாலே போகணும். நான் மறுபடியும் சொல்லுவேன், யூ நீ நாட் இன்வென்ட் எனிதிங், யூ டிஸ்கவர் எனிதிங். சிம்பிள். அதில் பஞ்சாங்கத்தில் பஞ்ச அங்கங்கள் இருக்குது, நடத்தணும் அதை இரவு பகல் போடுவோம், என்னைக்கு சூரியன் எப்போ ஒவ்வொரு ஆளும் மாறி மாறி உதிக்கும் அதெல்லாம் கரெக்டாக போடும். அட் அன் ஆவரேஜ் இந்தியாவுக்கு 5:30 சூரிய உதிக்க நேரம். சரி, இது 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 ஒரு உங்கள் உங்களுக்கு தெரியுதுக்கான் சொல்கிறேன், எவ்வளவு தூரம் நம்ம மோசமாகணும். இங்கிலீஷ்காரன் தான் நமக்கு கேலண்டர் கொடுத்தான், இங்கிலீஷ்காரன் தான் டயத்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தான். நிறைய இங்கே பெரிய அறிவுஜீவிகள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அறிவுஜீவிகள் இருக்காங்க, எல்லாம் பேசுவாங்க, அவன் தான் கொடுத்தான். நான் சொல்கிறேன் இரவு பகல் அதுவே எவ்வளோ அபத்தமாக சொல்லியிருக்கான் பாருங்க இங்கிலீஷ்காரன். இரவு 11:59 நைட்டு, இரவு 12 இரவு, 12:01 பகல், எப்படியா இருக்க முடியும்? இரவு பகல்லாம் என்னது மெயினாக உள்ள டிஃப்ரென்ஸ்? ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கே போகாத குழந்தை கூட்டுங்க, எதையா இரவு எது பகலாம் அழகாக சொல்லுவாங்க. சாயந்தரம் 7 மணியாக்கள் என்னன்னு கேட்டால் இது ராத்திரியும், காலம்புற ஒரு 8 மணி என்னென்ன பகல், சின்ன ஸ்கூலுக்கே போகாத குழந்தை, ஸ்கூலுக்கு போனப்போ தான் மக்காவும் போகாத குழந்தை அழகாக சொல்லுவோம். ஆனால் படித்தவன் என்ன சொல்லுவான்னா ராத்திரி 12 மணி வந்து இரவு 12:01 பகல், என்ன அபத்தமாக இல்லை? இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அவன் இந்தியாவில் உள்ளதை வச்சு தான் அந்த கேலண்டர் நம்ம கொண்டு போனான். கிரகேரியன் கேலண்டர் வாஸ் ஃபாலோடு பை இந்தியன் கேலண்டர் தான் த்ரூ அராபு மூலமாக போச்சு, அவங்க அதை வச்சு இப்போ கேலண்டர் உண்டாக்குனாங்க. அதனால் இந்தியாவினுடைய பகல் பொழுது ஆரம்பிக்கிறது 5:30, அது இங்கிலாந்துல 12. ஆமா, தன்னாட்டுல உள்ள பாரத நாட்டில் உள்ள பகல தன்னாட்டு பகல் சொல்லிட்டான், நல்லா புரிஞ்சுக்கோ, கரெக்டா 5 மணி டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா பாரு, ஏன் அரபு மூலமா போனீங்கன்னா பாரு, இந்த 1, 2, 3 இந்தியாவில் உள்ளது, இந்தியாவில் உள்ள நம்பர்ஸ் அது. They were carried by Arabs to Europe. அல்ல, பாரத நாடு தான்
விஞ்ஞானம், மெய்ஞானம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், சாப்பிட பொருள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணது பாரத நாடு தான். அதனாலதான் பாரத நாடு இம்பார்ட்டன்ஸ். அந்த பழம் பெருமைகளை உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட்டா நிச்சயமாக வல்லரசு மாறிவிடுவோம். ஒண்ணு இன்னொன்னு சொல்லற, இது அப்புறம் ஏன் சொல்லிட்டு வரேன்னா பாருங்க. அடுத்த அப்படி இங்க என்ன போச்சுங்கிறேன், நீங்க நம்பல என்ன சார், அவன் தான் நம்மளோட பெரிய ஆள் வச்சுக்கோ, இன்னும் கூட அந்த கான்செப்ட் வச்சுக்கோ. சரி அடுத்து போவோம். இது சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், நம்ம விரோதி கரெக்டா சொல்லுவோம். அது எப்பவுமே அப்படிதான், நம்ம நமக்கு எது விரோதி நமக்கே தெரியாது, நம்ம விரோதியை கரெக்டா தெரியும், பலன் பலவீனா அவ்வளவுதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்றேன். எப்படின்னா இது பேட்டில் ஆஃப் டெரைன், பிருத்திவிராஜ் சௌஹான் வாஸ் டிஃபீட்டட் இன் 1192 ரைட். 1191 ஃபர்ஸ்ட் வார்ல சௌஹான் ஜெயிச்சுள்ளார், 1191 ஜெயிச்சுள்ளார். அதுக்கப்புறம் 1192 கோரி ஜெயிச்சிருவார் ரைட். இது ஏன் சொல்ல வரேன்னா, இது இது பின்னாடி இந்த சரித்திரத்துல நிறையவே தெரியாது, இதுவும் தெரியாது, ஹிஸ்டரி மேஜை படிச்சது கூட தெரியாது, இந்த இது மட்டும் தெரியும், என்ன நடந்தும் தெரியாது. முதல் வாரில் ஜெயித்த உடனே கோரி அடுத்த ஆண்டு வாரில் வர மாட்டான், ஒரு மாறு வேஷத்தில் உள்ள வந்து ஒரு உதவிக்காக வராத்திரி, அது நேரத்தில் ஒரு உதவி வேணுங்கிறது வந்து அந்த மன்னனை சௌகானை ஒரு சின்ன பையன் ஆக்சுவலாக சௌகானை பிடிச்சிட்டு போய் தூக்கிட்டு போயிடுவான், சௌகானே அவனை மந்திரியும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுவான், தூக்கிட்டு உள்ள கொண்டு போய் ஆப்கானிஸ்தான் போய் ரெண்டு கண்ணையும் நோண்டுவான், ரெண்டு கண்ணையும் நோண்டிட்டு என்னடா இன்னமும் நாட்டினை காப்பாற்ற முடியுமா உனக்கு இருக்கா அப்படிலாம் கேவலப்படுத்துவான். இதெல்லாம் சரித்திரத்தில் வர, இது மட்டும்தான் இந்த ரெண்டு ஒரு லைன் மட்டும் தான் ஜெயிச்சான் அவ்வளோதான். அது முதல் வாரில் அவன் தோத்து புறம்போது காலத்து போடுவான், ரத்த குறையோட அவனை கொல்ல மாட்டான், அன்னைக்கு கொண்டுதான் இந்த நம்ம நாட்டு சரித்திரமே மாறி இருக்கும், சொல்ல மாட்டாங்க தோத்துட்டான விட்டு. ஒரு முறை ஊரில் கூட தர்மம் இருந்தது, இப்போ அது இல்லாதவங்க பயவாக யோசிக்கிறாங்க, நல்லா யோசிங்க. அந்த தர்மம் இருந்தது, மா சண்டையில் கூட தர்மம் இருந்தது, அந்த சண்டையில் கூட இப்போ தர்மம் இல்லாமல் போகிறாங்க, பயவாக இருந்துறான். இது நடந்ததே நடக்குதே பயவாரம் கூட சொல்கிறாங்க, சரி தெரில விட்டுருவோம், ஆனால் இருக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு, 1% வாய்ப்பு இருக்கு. இப்போ எதுக்குள்ள வரணும், அங்கே கொண்டு போனோடனே அப்போ அவர் கேட்குறாரு ஏன் நீங்கள் நாளை கொல்ல போகிறான், இப்போது நம்பிக்கை இருக்கங்கிறது, அவன் நம்பிக்கை இருக்குங்கிறாரு, உன்னை ஜெயிப்பங்க நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாரு, குருடா இருக்கிறாங்க. அப்போ சொல்ல அந்த மந்திரி சொல்லார், ஏன் அவர் போய் கொல்ல போகிறீங்க, என் மன்னனுக்கு நிறைய டேலண்ட் உண்டு, சப்தத்தை கேட்டு கூட சரங்களை விட முடியும், சரம்னா அம்பை விட முடியும், சப்த சரங்களை விடக்கூடிய ஒரு இது உடையவன் என் மன்னன் அப்படிங்கிறான். அப்படியா, அப்போ அதெல்லாம் கொள்றதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி தெரிஞ்ச நல்லதான், எனக்கு என்ன டைம் ஆகுது எல்லாம் போகலாமான்னு யோசிச்சேன், இதுதான் பரவாயில்ல சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்க அந்த பிருத்திவிராஜ் சுற்றி வர மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் பாங்க இந்த இடத்துல அதை டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. இவர் என்ன செய்கிறாங்கன்னா பிருத்திவிராஜை சுற்றி விடுறாங்க, ஏன்னா டேரக்ஷன் கண்டுச்சு கூட இல்லை, அதனால் சுற்றி விடுறாங்க, சுற்றி எந்த டேரக்ஷன் இருக்கிறான் தெரியாது, சுற்றி விட்டான். விட்ட பிறகு ஒரு மணி இருக்கு, அது இங்கே இங்கே இருக்கு வச்சுக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மணி இங்கே இருக்கு, இங்கே இந்த ராஜா உட்காந்துருக்கான் வச்சுக்கணும், இங்கே பிருத்திவிராஜ் உட்காந்துருக்காரு, இங்கே கோரி இப்ப பாருங்க இந்த பெல் அடிச்ச உடனே அதுக்கு நேரம் பானத்தை விடுங்கிறான், பெல் அடிக்குது, இந்த கிங் சொல்றாரு பெல் அடி அப்படிங்கிறாரு, உடனே பெல் அடிக்குது, இந்த மன்னன் டக்குன்னு குறி பார்த்து இவன் கொன்ற குரல் வளையில ஓங்கி உடனே அடிக்கிறான், செத்து போயிடறான், உன்னை கொன்று விட்டுதான் சாவிங்கிறது கரெக்டா சொல்லிட்டான். அதுக்காக சொல்ல வரலாம், அந்த நேரத்துக்கு கூட நம்ம பாரத நாட்டு இவ்வளவு சூறையாடணும் கொல்லணுங்கிற வீரம் தேசபக்தி இருந்தது, இப்ப அதை விட்டுருவோம். இவர் பேரு பிருத்திவிராஜ், இவன் பேர் கோரி,
இது இப்போ இப்போ நடந்தெல்லாம் சொல்லுறேன். நம்ம சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் தயாரித்தாங்க. அந்த தயாரித்த அந்த மிசைலுக்கு அவர் கொடுத்த பேர் பிருத்திவி. பிருத்திவின்னு பேர் கொடுத்தார். நல்ல ஞாபகம், பிருத்திவின்னு கொடுத்தார். நிச்சயமாக அவர் இந்த மன்னன் நினைப்பில் சொல்லலை, நிச்சயமாக சொல்லலை. ஏன்னா அது ப்ரூஃப் சொல்கிறேன். பிருத்திவின்னா அது அந்த மன்னனோட பேர். சமஸ்கிருதத்தில் பிருத்திவிங்கிறதுக்கு பேர் வந்து நீலம்னு ஒன்று. பேர் வச்சதுக்கு காரணம் அது நிலத்திலேருந்து நிலம் போகிறதுக்காக தான் வச்சேன். அதில் ஒரு டவுட்டே கிடையாது. அது இது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் 1000 kg போகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வார் ஹெட் என்னெல்லாம் பண்ணணும், ஈவன் நியூக்ளியர் பாம்பு கூட வச்சுக்கலாம், கெப்பாசிட்டி உண்டு. சரி, அப்போ சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ், அதாவது நிலத்துலேருந்து நிலத்துக்கு போகிறனால அது பேர் பிருத்திவின்னு பேர் வச்சார். அவர் அந்த அர்த்தத்தில்லாம் வச்சார். அந்த கிங் பேர் வைக்கல நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த அப்படி 100 மிசைல் பேர் ஆகாஷ். அது எப்படின்னா ஏர்லேருந்து ஜெட் ஏரோப்ளேன் ஏர்லேருந்து சர்ஃபேஸ் நோக்கி அடிக்கிறது, ஆகாசத்துலேருந்து அடிக்கிறனால அது பேர் ஆகாஷ்னு பேர் வச்சார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கணும். ஸோ நம்ம எந்த வித நமக்கு வந்து எந்த விதமான வயசும் கிடையாது. அந்த பழைய சரித்திரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கல, நம்ம வடித்த பேரை வச்சிட்டோம். அது நம்ம இல்லை, கலாம் அவர்கள் இந்த பேரை வச்சார். இந்த சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ஒன்று பாகிஸ்தான் பண்ணாங்க. பாருங்க, பாகிஸ்தான் பண்ணான் பண்ணான்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக சைனாவோட ஹெல்ப்பில் ஏதோ ஒன்று போட்டு வாங்கினான். அவன் என்ன நினச்சான்னா, ஆகா இந்த மிசைலுக்கு பேர் பிருத்திவிராஜ் சௌஹான் பேர் வரைக்கும், ஆனால் நம்ம ஒரு பேர் கௌரின்னு இருப்போம், கௌரின்னு இருப்போம், கௌரின்னு நினச்சான். பாரு என்ன நல்ல எண்ணம் பாருங்க. இப்போ நான் சொல்லு, 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல எண்ணம் உடைய எங்களுக்கு ஆச்சுன்னு வரேன். 2 நாளைக்கு முன்னாடி பார்டரில் சண்டை, ஒரு ஆனால் உலகமே பிரச்சனை உண்டாயிருக்கு. பார்டர் சோல்ஜர்ஸ் நிறைய 4 பேர் பண்ணாங்க. இப்போ என்ன நல்ல எண்ணங்கள், இந்த எண்ணம் உள்ள இருக்கிற மனிதர்களோ நாடோ குறிப்பிடாது, அது சொல்லக்கூடாது. நான் கெட்டிருக்கு தான் சொல்கிறேன், நல்லது இல்லை. சரி, இப்போ நமக்கு ஒரு சரி, இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி சார், நீங்கள் சொல்ல மாதிரி நம்ம சரித்திரத்தில் பெரிய ஆள் தான், எல்லாம் கரெக்ட் தான், நமக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது. ஆனால் எக்கனாமிக்கில் நம்ம என்ன சார் இருந்தோம், ஒரு கேள்வி வரும், எக்கனாமிக்கில் நம்ம எப்படி பெருசாக இருந்தோம். மீண்டும் பாருங்க, இது வந்து ஜிடிபின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரிய தெரிஞ்சிருக்கணும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாடு ஒரு ஆண்டுகளில் எவ்வளோ பொருட்களை உற்பத்தி பண்ணுறதோ, உற்பத்தி பண்ணுற நேரத்தில் உள்ள விலை, விற்கிற விலை, உற்பத்தி பண்ணுற பொருளோட விலையை. இப்போ நம்ம நாட்டு பணம்னா பணத்தில் போட்டு, இல்லை டாலரில் போடுவோம். உலக ஃபுல்லாக காமனாக போடுறதுக்கு டாலர் யூஸ்ஃபுல், டாலராக போட்டு எவ்வளோ பொருள் நீ தயாரிச்சியோ அது இவ்வளோ தயாரிச்சேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள், 1000 கோடி தயாரிச்சோம். சைனா 3000 கோடி தயாரிச்சானா நம்மளோட கொஞ்சம் 3 மடங்கு பெரிய ஆள். யூஎஸ்ஏ 3.5 கோடி தயாரிச்சா நம்மளோட 3.5 மடங்கு பெரிய ஆள். இப்படி இது பேர் ஜிடிபின்னு பேர். அந்த ஜிடிபியை உலகத்தில் ஒரு 2000 வருஷத்தில் யார் ஜிடிபி அதிகமாக இருந்திருக்காங்க, 100 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நாட்டில் கொடுக்கல, திஸ் இஸ் டன் பை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த பாருங்க, 1வது நூற்றாண்டு, அது ஜஸ்ட் பிசி அந்த 0, அந்த நூற்றாண்டில் இந்தியா இவ்வளோ ஜிடிபி, சைனா இவ்வளோ ஜிடிபி. அப்போ யுஎஸ்ஏங்கிற மேப்லேயே கிடையாது, யுனைடெட் கிங்டம் கொஞ்சம், இட்டலி மிக குறைவு, ஜெர்மனி எல்லாம் குறைவு, ரஷ்யா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இருக்கலாம், ஜப்பான் கொஞ்சம் அவ்வளோதான். இது அவ்வளோ இந்தியா டாமினேட்டிங். அடுத்தது 1000 வருஷம் கழிச்சு இந்தியா ஸ்டில் டாமினேட்டிங், சைனா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கு. 1500 வருஷம் இந்தியா ஸ்டில் டாமினேட்டிங், ஆனால் சைனா நம்மளோட கம்மி, இதுவரையும் டாமினேட்டிங். இப்போ தான் நான் சொன்னேன், 1500ல் முகல் நுழையிறாங்க. அது பார்க்கணும், அதாவது ஒரு நாடு பலமாக இருந்தால் மட்டும் போகாது, பலமாகவும் இருக்கணும்.
அப்ப முகல் உள்ள நுழையும் போது நம்ம அடிபடுறோம். இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, சரி அது வேணாம், இந்த காரணத்தான் சொல்ல வேணாம் நினைக்கிறேன். லேட் ஆயிடும், நமக்கு சைனாக்குள்ள பிரேக் வந்தாலும் தோத்தோம், சரி விட்டுருவோம். இந்த பீரியட் அடுத்தாப்புல 1800 அந்த ரேஞ்சில் பிரிட்டிஷ்காரன் 600 வந்துடுறோம். அப்புறம் பாருங்க பிரிட்டிஷோடது கூடியது, இங்கிருந்து பிரிட்டிஷ் இங்க சுரண்டிட்டு போன பணம் இவ்வளவு போது வேர்ல்டு வார் எண்டில் நிறைய சுரண்டா இவ்வளவு. அப்போ கூட அவன் ஜிடிபி இவ்வளவுதான், அப்போ கூட பாரத நாடு கிட்டத்தட்ட ஒரு பாதி முக்காலாவது இருக்கு, சுரண்டின பணம் தான் அது. இன்னைக்கும் பிரிட்டன் நாடு நம்மள்ட சுரண்டு போன பணம் தான். அப்போ இது ஏன் வந்ததுன்னா, இந்த பாரத நாடு மிகப்பெரியதா இருக்கு, பலம் வாய்ந்ததா இருக்கு, இதை சுரண்டணுங்கிற எண்ணம் எப்போ வருதுன்னா பிற்காலத்தில் வருது. அது எப்போ, அந்த 1500களில் மற்ற நாடு போகுது கொள்ளையடிக்கு தான் வரும். அதான் மொஹம்மத் கஸ்னி 17 முறை வந்து கொள்ளையடிச்சு போகிறது எல்லாம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகிறாங்க, முகல் முகல் முழுங்கி போகிற நேரத்தில் பிரிட்டிஷ் வந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ நாளும் அடிமையாக இருந்த போது கம்ப்ளீட்டாக ஜிடிபி குறைஞ்சிருது. சுதந்திரம் அடைஞ்சோம் இல்ல 1940 இந்த ரேஞ்சில், அதுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை, இருக்கு ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை. நான் சொல்றது 2017 வரையும் இல்லை. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மேப் சைட்டில் அப்ப பார்த்தா தெரியுது மிக பழமைய காலத்திலேயே இந்தியா வாஸ் டாமினேட்டிங். அப்ப நமக்கு பலம் என்ன, அது ஏன் பலவீனமாச்சு, அதெல்லாம் பார்க்கணும். இந்த 2வது வேர்ல்டு வார் பார்க்கலாம், இங்க பாருங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் உள்ள நுழைவான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் கொஞ்சம் பணத்தை போட்டு யூஎஸ் ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணி கொஞ்சம் பெருசாலாயிரும், செகண்ட் வேர்ல்டு கம்ப்ளீட்டாக பெரிய ஆளாயிரும். அதுக்கப்புறம் யூஎஸ் டாமினேட்டிங் மேக்ஸிமம் ஜிடிபி அந்த பீரியட் தான், செகண்ட் வேர்ல்டு ஒட்டி தான். இன்னும் ஒரு குறைஞ்சிட்டு வருது ஆனால் பரவாயில்ல, 2000 வரை யூஎஸ் டாமினேட்டிங் மற்றவங்களோட. ஜெர்மனி அந்த செகண்ட் வேர்ல்டுக்கு அப்புறம் பயங்கர அடி இருக்குல்ல, ஜெர்மனி அடி பயங்கரமாக வரும். செகண்ட் வேர்ல்டு முன்னாடி பிறந்த டாமினேட்டிங்காக இருக்கும் சார், இல்லை உண்மை அதுக்காக சொல்லுவோம் ஃபேக்ட்ஸாக. இப்படி ஒன்றுனா அரைக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ் கண்டுக்கலாம். உள்ள நமக்கு முன்னாடி கிரேக்கர்கள் நல்லா இருந்தாங்க, ஈஜிப்சியர் நல்லா இருந்தாங்க, டர்க்கி நல்லா இருந்தது கொஞ்சம் பிள்ளை, ஆனால் அது இப்போ ஒரு கூட முந்தைய நல்லா இருந்தது. நம்ம நல்லா கூட அவங்க நல்லா நம்ம கூட அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஃபிலாசபி நம்மளோட தாட்டு எல்லாம் ஏன்ஷியன் கிரீக் இருக்கும். சரி ஜப்பான் பார்த்தீங்கன்னா நல்ல செகண்ட் வேர்ல்டு பயங்கரமான அடி விழுந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் முன்னேறுவாங்க, அது பிகாஸ் ஆஃப் யூஎஸோட ஹெல்ப் தான். அதெல்லாம் சரி அந்த சரத்துலாம் போக வேண்டாம், ஆனால் இப்போ ஆஃப்லைட் குறைஞ்சிட்டே வந்தது. சரி கூட்டுருவோம் இப்போ. ஆனால் நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது உண்மை, ஜிடிபியே நம் பெரிய நாடாக இருந்தது உண்மை. சரி இது இதோட இன்னொரு ப்ரூஃப் சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் மறுபடியும் இந்த சரத்துல வருவோம், அலெக்சாண்டர் படையெடுத்து வர்றாரு, அந்த தனானந்தா நாட்டில் ஆண்டுருக்காரு. தங்கம் பயங்கரமான டெபாசிட்டாக இருந்துன்னு சொல்கிறாங்க, தங்கம் ஏகப்பட்ட டெபாசிட், அது நிறைய டேக்ஸ் போட்டு சம்பாதிச்சாரு, அவர் கங்கையில் கிடைச்சது இப்படி பல விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் தொட்ட இடத்துலாம் தங்கமாக வச்சுருக்காங்க தனானந்தா, தனானந்தா பீர் நந்தா நந்தா டைனஸ்டி. அந்த நந்தா டைனஸ்டி முடிவு அலெக்சாண்டர் வருகை, அலெக்சாண்டர் வரப்போறாங்கிறது முதல்லயே சாணக்கியா புரிஞ்சுக்கிறார். சாணக்கியனுடைய இஷ்டம் தனியாக பார்க்கணும், அவர் வந்து அப்போ ஒரு பெரிய ஆளே கிடையாது, சாதாரண ஒரு குருகுலம் வச்சுட்டு குழந்தைகளுக்கு பாடங்கள் கொடுக்குறது தான். அப்போ தனானந்தாட்ட போய் சொல்றாரு, இன்னும் வரல அலெக்சாண்டர் வரல, எப்படிப்பட்ட தேசபக்தர்கள் இருந்தாங்க தெரிஞ்சவங்க அதுதான் சொல்றாங்க. அப்போ அவர் அந்த மன்னனை பார்க்கும்போது உள்ள போக நிற்கிறார். அப்போ அவங்க அந்த காலத்தில் பொதுவாக அவர் சாணக்கியா அவர் அவர் ஒரு அந்தனால உங்களுக்கு என்ன தானம் வேணும்னு கேட்குறான். அந்த காலத்து மண்ணும் கொடுப்பான் புலவர்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம். அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் பொருள் கேட்க வரல, நீ பக்கத்து நாட்டுக்கு போகிறசோட ஒரு உடன்படிக்கை மாதிரி வச்சுட்டு தயாராகிரு, ஒரு பெரிய கிரேக்க நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து படையெடுக்க போகிறேன் என்ன, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடலாம், இல்லாட்டி நீ என்ன எனக்கு சொல்ல வெளிப்பட்டுருக்கலாம். அந்த மனிதன் என்ன சொன்னால் மிக கேவலப்படுத்தான், அந்த ஆளை பிடிச்சி அடித்து கேவலப்படுத்தி கீழே தள்ளி விட்டு அவரோட குடுமையை பிடிச்சி கோத்து
ஜெயில போய் அடைச்சு விடுறோம். பின்னாடி அவரு சந்திரகுப்தா பண்றாரு, மௌரிய சாம்ராஜ்யத்தை வைக்கிற, அதெல்லாம் வேற கதை, அதை விட்டுருவோம். அப்பவும் அவரு மௌரிய சாம்ராஜ்யம் அமைஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு குடிசை எல்லாமே வாழ்றாரு. மினிமலைசேஷன் ஒரு காட்டு இருக்கு. அதுக்காக சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஞானி ஒரு கிங்கே உருவாக்குனவர் மறுபடியும் ஒரு கூரைக்குள்ளே தான் இருக்காரு. அது அதெல்லாம் வருது. விக்ரம சந்திரகுப்த மௌரியர் தான் இப்படி பார்க்க போகும்போது ஒரு அவனுக்கு மட்டும் ஒரு நாற்காலி கொடுத்து உட்கார வைக்கிறாரு. அது மேலேருந்து ஒளி சின்ன ஒளி கத்து வருது ஓட்டையில, தர்ப்பில் போட்டு மூடுறாரு. அவன் எழுதுறான், சரி வேண்டாம் விட்டுரும், மினிமமாக வாழ்ந்தாங்க. இந்த மினிமல் மிகப்பெரிய அறிவாளிகள் மினிமலாக வாழணும்னு சொன்னாங்க. இதே தான் விரலு கேட்டேன் விக்ரம். நம்ம அதோட அப்போ அவர் எழுதுறது அர்த்தசாஸ்திரம் அந்த பீரியடில், பின்னாடி கிங் அவன் ஆக்கின பிறகு. அதில் வந்து எந்தெந்த போர்ட்டுகள் என்னென்ன விளையுது, கொற்கையை பற்றி போய் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 32 போர்ட் இருந்திருக்கு, 32 ஒன்றுமே இல்லை. அதான் சொல்ல நம்ம இவங்க பின்னாடி படையெடுப்பு வந்த பிறகு தான் மோசமாக முன்னாள் பின்னாடி போகலை. அது மட்டும் இல்லை, ரவுண்ட் த கிளாக் எப்போவுமே எல்லா பொருளும் விளையக்கூடிய லேண்டு வந்து பாரத நாடு தான். சரி அதை விட்டுருவோம். இது இப்போ கடைசியது ஒரு கதை, அலெக்சாண்டருக்கு வரான், தனநந்தாவுக்கு எதுக்கலை, போரஸ்து ஜெயிக்கிறான், திருப்பி போரஸ்க்கு திருப்பி நாட்டை வாங்கினா, அதெல்லாம் சரத்துல எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த யூரோப்பியன் பற்றி உள்ள விஷயம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் சொல்லிடுறான். ஆனால் அவன் போரஸ் கூட நடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-8 மாதங்கள் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணும்போது அவன் சொல்ல, உனக்கு இவ்வளோ பெரிய தைரியமும் இதுவும் ஃபிலாசி எப்படி கிடைச்சிருந்த போது, என்னோட குருநாத ஹவாய அதாவது காற்றையே சுவாசித்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் இருக்காரு, அவர்கிட்டமே அட்வைஸ் கேட்பேன். அவர் இங்கே இருக்காருன்னா வந்து கடற்கரை ஓரத்தில் இருப்பார், எப்போ சூரியனையும் பார்த்து உட்கார்ந்துருப்பார், சூரியனுக்கு ஹவாய் பார்த்து சூரியனையும் காற்றையும் மட்டும் போகிற மக்கள்லாம் போய் பழங்களை கொடுப்பாங்க, எப்போ சாப்பிட்டுப்பாரு. அப்போ அவனை கொண்டு வர சொல்லியிருக்கிறார், இல்லை அவர் வரமாட்டார், மிகப்பெரிய மனிதர் வரமாட்டார், நான் ஒரு பெரிய அலெக்சாண்டர், நான் மட்டும் வரமாட்டேன், வரமாட்டார், நான் வர வைக்கிறேன் பாரு சொல்லிட்டு ரெண்டு காவலாளி அனுப்புகிறான். போய் எப்படியா கூப்பிட்டு வந்துடும், காவலாளி போகிறான், இங்கே மன்னர் கூப்பிட்றாங்க, யார் மன்னர், மன்னரையும் வர சொல்லுங்கிறாரு, இல்லை நான் கூப்பிடுறேன், மன்னர் கூப்பிட்றேன், இல்லை வரமாட்டேன்னு சொல்லி வெட்டிடுறேங்கிறான், வெட்டிக்கிட்டு தலையை வெட்டி காட்டினேன், வெட்டிக்கோ. அவனே பயந்துட்டான், கடா சொல்லி மண்டே அலெக்சாண்டர் சொல்கிறோம், தெரியும் அலெக்சாண்டர் போகிறாரு. முத நாளைக்கு ஒரு அண்ணன் சந்திக்கிறாரு, பின்னாடி தொடர்ந்து அவன்கிட்ட வந்து 15 நாள் இருந்தா சொல்கிறான். அப்போ தென் ஒன்லி ஹி லேர்ன்ஸ் இந்தியன் பிலாசபி. பிலாசபி நம்ம இந்தியன் பிலாசபி மினிமலைசேஷன், யாருக்குன்னு பொறாமப்படாத, உனக்கு விதிச்சது இது ரைட், ஆசைப்படு, முயற்சி எடு, கிடைக்காட்டி கவலைப்படாத. அது மட்டும் இல்லை, உலகத்தில் எதுவும் நிலையில்லாதது, எதுவும் நிலையில்லை. கொரோனா நிறைய சொல்லியிருக்கு, ஏகப்பட்ட உலகத்தில் நிலையில்லாத பற்றி நிறைய சொல்லியிருக்கு, என்னெல்லாம் நிலை நினைச்சாதான் இல்லைங்கிற சொல்லியிருக்கு ரைட், விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது இந்த பிலாசபி லேர்ன் பண்ண காரணத்தால் தான் திருப்பி இங்கேருந்து நடந்து திரும்பி போகும்போது ஆப்பிரிக்காவோட மேல் பகுதியில் இறந்த இடத்துக்கு பேர் அலெக்சாண்டரியான்னு ஒரு இடம். சரி, இந்த பிலாசபி அவன் லேர்ன் பண்ணாங்கிறது நம்ம புத்தகங்கள்லாம் இல்லை, நீங்கள் தான் கதை விடுறீங்க. எஸ், அதுக்கு ப்ரூஃப் சொல்லணும். இது நீங்கள் கூகுளில் போட்டு தெரியும் என்னன்னா, அவன் இறந்த பிறகு சொல்கிறான், என்னை தூக்கிட்டு போகும்போது பணத்தை தூக்கிட்டு போகும்போது வெரி ஏர்லி ஏஜஸ் போகும்போது கைகள் ரெண்டு சவட்டிகளில் நீட்டுங்க, இந்த உலகையே கிட்டத்தட்ட உலகையே ஆண்ட மன்னன் கொண்டு போகும்போது ஒரு ஊசியை கூட கொண்டு போகவில்லை. இந்த சொன்ன வார்த்தையே ஊசி, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க காதிருந்த ஊசியும் காத தூரம் வராது, காதனா ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு மனிதன் எதுவும் பின்னாடி வராது. இந்த இந்த பிலாசபி பற்றுக பற்றற்றாம் பற்றினை பற்றுவளருக்கு வள்ளுவர், இந்த பிலாசபி அவன் லேர்ன் பண்ணான். இதைத்தான் சொன்ன சொல்கிறான், இதான் நிலையானது. ஸோ பிலாசபியை கொடுத்தது இங்கே நாடுதான், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கொடுத்தது, மிலிட்ரி பெரிய ஏகப்பட்ட நாலேஜுகள் இதில் இருந்திருக்கு உண்மை. சரி, சரி, இன்னமும் எனக்கு நம்பிக்கை வரல, இது நம்பிக்கையா இல்லையாங்க. சரி, அப்போ அந்த நாஸ்டர் நம்ம திருப்பி வருவோம். அந்த மூன்று கடைகள் சேர்ந்து சொன்னும்போது இப்போ இந்த மெகஸ்தனிஸ் தான் வராங்க பின்னாடி 4th century, இந்த மௌரியா பின்னாடி மௌரிய கிங்டம் அவர் வராரு.
அவர் ஒரு புக் எழுதுறாரு இந்தியாவை பாராட்டி, அந்த புக்கு பேர் இண்டிகா, அதனால இந்தியான்னு வச்சாங்கிறாங்க. இதெல்லாம் அர்த்தமற்ற உண்டு, ஆனா சரி நம்ம சத்து புக்கில் இருக்கு எஸ் அதுக்கப்புறம் இந்தியான்னு அழைச்சாங்க. அது உண்மை இல்லை, அது உண்மைதான். இது பேரை வச்சு ரைட் ஆச்சப்பாங்கிறது வேற விஷயம், ஆனால் அழைச்சது உண்மை. ஏய் சொல்ல வேணா அப்போ அதுக்கப்புறம் அந்த நம்ம இந்த கீழே இருந்த ஹிந்து மகாசமுத்திரத்துக்கு போயிருந்து இந்தியன் ஓஷன் ஆயிடுச்சு அவன் வச்ச பேர். ஸோ இந்த இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியோட பேரும் இந்தியன் ஓஷன்ங்கிறதும் 1555 நாசோடாமஸ் எழுதும் போது இருந்தது. அப்போ ஒரு தேசத்தின் பேரு ஒரு பெரிய ஓஷனுக்கு இருந்தது பாரத நாடு மட்டும்தான். சைனீஸ் சீ இருக்கு இல்லைங்களா, சைனா நாடு இருக்கு, சைனீஸ் சீ இருக்கு, சின்னது ரொம்ப சின்னது. அவர் மிகப்பெரிய நிலப்பரப்பு இது கடற்பரப்பு, அதன் பேரில் அந்த நாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் இருக்க முடியும். அதுதான் சரித்திரத்தையும் சேர்த்துக்க முடியாது சரியா. இப்படி நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சரித்திரத்தில் முக்கியமான காலகட்டம், இந்த கிரேக்க நாடுகளும் அங்கே உள்ள யூரோப்பு எல்லாமே வியாபாரம். அப்போ வந்து முக்கியமான கண்ட்ரி வந்து இந்த இந்த நூற்றாண்டு அந்த அந்த பீரியடை பொறுத்த மட்டும் முக்கியமான நாடு வந்து வெனிஸ் ரோம். ரோம் தான் முக்கியமான நாடு. அப்போ ரோம் என்பர் பெரிய எம்பர். அங்குள்ள யூரோப்பில் மற்ற நாடுகள் அவ்வளோ ஜெர்மனி அவ்வளோ பெருசாக கிடையாது. அவங்க எல்லாமே ட்ரேடு இந்தியா கூட பண்ணிட்டு தான், சைனாவும் இந்தியா கூட ட்ரேட் பண்ணிச்சு. ஸோ எல்லாமே ட்ரேடிங் சென்டர் வந்து இந்தியா தான். அப்போ லேண்டு வழியாக வந்துடுவாங்க. இந்தியாவோட தான் இருக்கு கான்ஸ்டன்டினோபிள் இருக்கு, பைசன்டானியம்னு ஒரு ஒரு மக்கள் அங்கே வாழ்ந்த இடம் அந்த பிரதேசம். அவங்கள இப்போ அதான் ரொம்ப மதத்தெல்லாம் பற்றி பேசுவேன்னு நினைக்கிறேன், பின்னாடி அங்கே தோன்றிய மதக்காரர்கள் அதை பிடிச்சு இனிமேல் எவனும் இங்கே உள்ளே வரக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்க உள்ள மக்கள் எல்லாரும் சரி வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு பேசாம அங்கே வாழ்ந்துட வேண்டியதுனவங்க எப்படியாவது இந்தியாவுக்கு போகணும் துடியா துடிக்கிறாங்க. எவ்வளவு நாள் துடிக்கிறாங்க? இந்த இடம், இந்த இடம் தான் கான்ஸ்டன்டினோபிள். நான் செத்து போன இடம் அலெக்சாண்டரியா இங்க இருக்கு. இந்த இடத்த பிடிப்பட்டது, பிடி போட்டோன்னு எப்படியாவது இந்தியாவுக்கு நுழைஞ்சாகணும். எப்படி பண்ண இந்த கான்ஸ்டன்டினோபிள் பிடிப்பட்ட நாள் வந்து வருடம் வந்து 1453. அது ஒரே நல்ல ட்ரேட் இருந்தது. இப்போ இந்தியா துடிக்கல யூரோப்புக்கு போகணும்னு நல்லா கவனிச்சுங்க. யூரோப்பு உள்ள யூரோ ஏசிய நாடு யூரோஷியா நாடு துடிக்குது இந்தியா போகணும்னு. இந்தியாவுக்கு எப்படியா கடல் வழி கண்டிக்கணும் அப்படின்னு இந்த கான்ஸ்டன்டினோபிள் பிடிச்சது வந்து சுல்தான் முகமேட்டு. அவர் அங்கே ஏற்கனவே இருந்த ரோமன் எம்பையரை அழிச்சிடுறாரு. அது ஒட்டாமன் ஆர்மின்னு பேர். அந்த பிடிச்சதும் எவனும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்றார். அப்போ என்ன ஆகுது, இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும் துடிக்கிறான். ஏன் துடிக்கணும்? இதுக்கு நம்ம புத்தகங்களை போட்டது வந்து என்னன்னா வாசனை திரவியங்களை பிடிக்கிறது. அக்கா இந்தியா கொஞ்சமாவது இந்த இதை நம்ம படிக்கிறோம், எல்லா சிறந்த புக்லையும் படிக்கிறோம். கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் ஸ்பைஸ் ஹெவர், அதுக்காக இந்தியாவுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா, கொஞ்சம் யோசிக்கணும். அந்த காலத்தில் கடல் வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா முதல்ல கொலம்பஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க 1492. அது ஏன் கடல் வழியை போக பயப்படுறாங்கன்னா எர்த்து ஃப்ளாட்டு அப்படிதான் நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். அது வந்து இஸ் அ ரோமன் ரோம் நாட்டில் உள்ள பிப்ளிக்கல் தாட் பிரகாரம் எர்த்து வந்து ஃப்ளாட். ஸோ கடல்குள்ளே இங்கே எங்கேயாவது போனால் இங்கே விழுந்துருவீ, இங்கே போனால் விழுந்துடல, அதனால போகக்கூடாது. சயின்ஸ் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகலை. ஆனால் அர்த்த சாஸ்திரத்தில் அவ்வளோ சொல்லி பூகோளம் சொல்லியிருக்கு, கிரீக்கு தாட்டில் இருக்குது. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க அந்த நாட்டிலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து உருண்டதா நம்ம போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறது வந்து கொலம்பஸ். ஆனால் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ना साइंटिफिक प्रूफ वरल इंडिया உலகம் உருண்டங்கிறதுக்கு ப்ரூஃப் வரல அந்த பீரியட் பாருங்க யார் சயின்ஸ்ல அட்வான்ஸ் எப்ப இருந்துமா நீங்களே பார்க்கணும் எல்லாம் அவர் மூணுக்கு தனியா போக முடியல மூணுக்கு அப்புறம் போறாரு நைனா பிண்டா அண்ட் சாந்தா மரியா சாந்தா மரியாக்கு அப்புறம் அவருக்கு அவர் போய் போறாரு அவர் டாட் ரைட் கிரீக் சொல்லிட்டாங்க உருண்டாங்கன்னு நான் போனா கண்டுபிடிச்சுவேன் அப்படிங்கிறாரு அவரு அவர் சொன்னது தப்பு கிடையாது ஆனா அவர் வந்து என்னன்னா அந்த ரேடியஸ தப்பா போட்டார் அந்த உலகத்துக்கு உள்ள ரேடியஸ் இருக்குல்ல அது தப்பா போட்டார் இத பாருங்க இந்த மேப்பை திருப்பி போட காமிக்கிறேன் இவன் இங்க இருந்து இப்படி ஆப்பிரிக்கா வழியே போலாம் ஒரு ரூட் ஆப்பிரிக்கா ஒட்டி போலாம் இவர் என்ன செஞ்சான்னா லிஸ்பன் இப்படி போயிடும் இந்த பக்கத்துல போனா அந்த பக்கத்துல கடல் வந்துடும் இங்க வந்துடலாம் லேண்டர் கடல் வழியா போய் லேண்ட் வந்துடலாம் அவர் நினைச்சு போனார் அவர் நினைச்சு தப்பு இல்ல ஏன்னா உலகம் உருண்டையாக தான் போக முடியும் இல்லாட்டி போக முடியாது அவர் நினைச்சதும் தப்பு இல்லை ஆனால் அந்த நிலப்பரப்போட லென்த் வந்து தப்பாக போட்டு தப்பாக போட்டு ஹி லேண்டட் இன் இப்போ உள்ள அமெரிக்காவில் போய் லேண்ட் பண்ணிட்டார் ரெட் இன் மிஸ்டர் கடத்துல போய் இறங்கிட்டார் அப்புறம் அதுதான் இந்தியான்னு சொல்லிட்டார் ஸோ அவர் அங்கே ஒரு போயிட்டு பைபிள் வச்சு ஒரு சத்தியம் வாங்கி கொடுப்பார் ஆனால் பைபிளிக்கில் இந்தியான்னு சொல்லப்பட்டதுனால அது நேமை மாற்றக்கூடாதுன்னு சொல்லுங்க அவங்க உள்ளவங்கள ரெட் இண்டியான்னு சொல்லிட்டு அவங்களோட ரெட் இண்டியான்னு சொல்லிட்டாங்க இந்த சின்ன தீவுகள் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளரேஷன் உள்ளே போய் தான் அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க ஆக்சுவலாக அமெரிக்காவோட தென்பகுதி மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க இதோட என்ன சார் இந்த ரூட்டில் வந்தார் அதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ளே போகணும் இங்கெல்லாம் ரெட் இண்டியன் ஸ்கூலாக இருந்தாங்க பின்னாடி அவங்களெல்லாம் பொண்ணாங்க அதெல்லாம் பெரிய கதை அப்புறம் அவங்க கொண்டுட்டு சரி அது வேணாம் அது அப்படி நிறுத்திவோம் இப்போ தான் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது வந்து 98 1497 தொடங்கி 98 வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து வந்த வாஸ்கோடகாமா இவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் டு ரீச் இந்தியா கோழிக்கோடில் வந்து தங்குறாரு அவர் இறந்ததும் கோழிக்கோடு தான் இதை கொஞ்சம் பார்க்கணும் அப்பவும் சயின்ஸில் அவங்க எவ்வளோ மோசமாக இருந்தாங்க இந்த சயின்ஸை வச்சு அவங்க வந்து வெறும் வாசக திரவியத்துக்கும் வந்திருப்பாங்களா யோசிக்கணும் அந்த காலத்துல வந்திருப்பாங்களா அப்போ ஒரு என்ன சொன்னா கிரீக் பிலாசபி இந்து பிலாசபில ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இப்படி வரலாம் உலகம் உருண்ட வரலாம் அது சொன்னது கொலம்பஸ் இவர் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம ஒட்டியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க ரூட் ஒன்று கொடுத்துருக்காங்க அர்த்த சாஸ்திர சொல்லப்பட்டிருக்கு எப்படி வரணும்னு அது இப்போ கூட ரூட் சி ரூட் இப்படிதான் இப்படிதான் கப்பல்லாம் வருது ஒட்டி வராது நான் சொல்றேன் முடிச்சிடறேன் அது காரணம் இருக்கு இங்க ஒரு கரண்ட்ஸ் கிராஸ் கரண்ட்ஸ் இருக்கு அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவுக்கு போறா தான் தூத்துக்குடியிலேருந்து போறா தான் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறம் வருவாங்களாம் அவன் ஒடிசாலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வரா தான் ஒடிசா மக்கள் தான் முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு போனாமாங்க ஒடிசாலேருந்து வராதாலும் ஒடிசாலும் சவுத்துக்கு போறாங்க கொஞ்சம் நார்த்தில் மேலே போயிட்டு வருவாங்களாம் அங்கே ஒரு கரண்ட் இருக்குமா அந்த நடுக்கடலில் கரண்ட்னா இழுத்துட்டு போயிருமா அது போனாலும் நம்ம கப்பல் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் ஸோ அர்த்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கான் இந்த இடத்துல ஒரு கரண்ட் இருக்குன்னு அவர் இதுதான் ரூட்டு நியாயப்படி இந்த கரண்ட் வழியாக வரணும் ஆனால் ஒரு பயம் ஏன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாத போது இவ்வளோ கடலை தாண்டி இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி 52 to 98 பிளான் போட்டிருந்தா வாசக தெரிவித்துக்காக இருக்குமா கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் பகுத்தறிவு யோசிப்பாரு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் சரி அவர் வந்த மனுஷன் என்ன செஞ்சா பாருங்க இந்த ரூட்டை இங்கேருந்து வந்து சீயை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டார் இந்த இடத்துல போயிருக்க மாட்டார் ஒட்டியே அவர் இப்படிதான் அந்த ரூட்டு அந்த அந்த அவங்க கொடுத்தது இந்தியாவிலேருந்து கொடுத்த ரூட்டு அதை அவர் எடுக்கிறாருன்னு ரெஸ்ட் பண்ண விரும்பலை ஏன்னா உள்ள போய் இங்கே மாட்டிக்கூடாது அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா இந்த ரூட்டில் தான் வராரு எப்பவும் பாருங்க ஒரு நேரத்தில் கூட அவர் வந்து கடற்கரை விட்டு ரொம்ப தூரம் போனது கிடையாது கடற்கரை விட்டு போனதே கிடையாது இங்கே வராது இங்கே வந்தவுடனே அவருக்கு ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணி நீங்கள் இந்த சைடில் போங்க அது கென்யா பக்கத்தில் வரலாம் அங்கே போங்க அங்கே இந்திய வியாபாரிகள் வருவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் அவருக்கு அந்த ஹோப் கிடைச்சிது அதான் அவர் கேப் ஆஃப் குட் ஹோப்னு எழுதினார் அவர் எழுதின புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சென்சர் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்களே பாருங்க அந்த ரூட்டில் ஒரு இடத்துல கூட அவர் ரொம்ப டீப் சீ போகல இங்கே தான் போயிட்டு போயிட்டு வந்திருக்காரு சரி
அடுத்த மேப் பார்ப்போம். இங்க சொல்றாங்க கென்யா பக்கத்துல போய் பாருங்க, அப்பவும் ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்கிறாரு ஒரு ஆள் சொன்னான்னு. ஆனாலும் போல திருப்பியும் கடற்கரை ஓட்டி 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 தான் போறாரு. இது வரையும் வந்தாச்சு. வந்தப்புறம் இங்க ஏன் இப்படி பழைய மாதிரியே போல இப்படி ஓட்டி 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 தான் போகணும் போல. இங்கேருந்து நேர டீப்ஸுக்குள்ள வந்தாரு. ஹி வாஸ் கைடட் பை இந்தியன் ஷிப் ஓனர்ஸ். அப்போ அவர் எழுதுறாரு, ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றாரு. என் அன்னோன் பர்சன் என்னையா இருக்கு. ஒரு ஆள் சொன்னானா அவரோட கப்பல் வந்து என்னை விட நான் போட்டிருந்த மிகப்பெரிய கப்பல் அப்போ யூரோப்ல தான் அவர் வந்த கப்பல் தான் ஹஸ்படகமா. என்னை விட 13 மடங்கு பெரிய கப்பலை அவங்க கொண்டு வந்தாரு. அவர் மூலமா நான் போனேன்னு நேராக வந்துடுறேன். அப்போ கூட நேராக வர இதுக்கப்புறம் தான். ஸோ இதுலேருந்து பார்த்தாலே இந்தியன் நேவல் ஃபோர்ஸோ இந்தியனோட ஒரு மர்ச்சன்டைஸோ எப்படி இருந்து தெரியும். நேவியில் கடலில் மர்ச்சன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அக்கா சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாரும் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு அது கண்டுபிடிக்க காரணம் என்ன, இதுதான் மெயின். அப்போது இந்தியா தான் வளமான நாடு. பின்னாடி வந்து நிறைய சுரண்டி அந்த தான் இங்கிலாண்டே வாழ்ந்துன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். சரி, மிலிட்ரியில் நம்ம பல விதத்தை இப்போ முன்னேறிட்டே வரும். நம்ம இப்போ பார்த்தோம் சந்திராயன் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு ஃபியூ மொத்தம் 5 கண்ட்ரிக்குள்ள போகிறோம் எல்லா விஷயத்துலையும். இப்போ மிசைல் வந்து தாக்குறதுக்கு பண்ணா ஆன்டி சேட்டலைட் அடித்தா மிசைல்ஸ் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ சேட்டலைட் போய் அடிச்சிடலாம். அதுக்கு ஆன்டி சேட்டலைட்ஸ் அப்படி பண்ணக்கூடிய நாடுகள் US, ரஷ்யா, சைனா, அதுக்கப்புறம் இந்தியா. அதனோட பேர் வந்து சக்தி. இந்த ஸ்கீம் பேர் மிஷன் சக்தி. ஐஎஸ்எட் மக ஐஎஸ்எட்னா ஆன்டி சேட்டலைட் வெப்பன் சக்தினு பேர். அது நிறைய பேசலாம், அதை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அவ்வளோ அந்த விஷயங்கள் சரி விட்டுருவோம். ஆனால் இந்தியா ஃபஸ்ட் டைமே இஸ் சக்ஸஸ்ஃபுல். மற்றவங்களோட சின்ன டார்கெட் அடிச்சது, மிகச்சிறிய டார்கெட்டு. சைனா ட்ரைட் செவரல் டைம்ஸ் சொல்ல மாட்டான். ஆனால் யூஎஸ்ஏ ட்ரைட் 17 டைம்ஸ். 17th டைம் தான் அது சக்ஸஸ். பட் இந்தியாவில் சக்ஸஸ் அந்த ஃபஸ்ட் டைம் செல். ஸோ அந்த அளவுக்கு வேறு கவிங்க நாலேஜ். சரி, அடுத்த அப்போ என்னதான் நீங்கள் பண்ணாங்க சார், டாலரில் தானே பெரிய பணம் உலகம் ஃபுல்லாக அதனால் வியாபாரத்தில் இருக்குது. நவ் இந்தியா ஸ்டார்ட். நம்மளோட மெயின் பில்லு ஆயில் பில் தான் நம்ம இறக்குமதி பண்ணுறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பொருளை ஏற்றுமதி பண்ணி டாலர் ஏர்ன் பண்ணி அந்த டாலரை கொண்டு போய் ஆயில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இஸ் கோயிங் ட்ரேடிங் வித் இரான் ஃபார் ஆயில் இன் இந்தியன் ருபி. இந்தியன் ருபியில் தான் அந்த வியாபாரமே நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நிறைய நாடு வர ஆரம்பிச்சா இந்தியா அதை நோக்கி போயிடும், வல்லரசுங்க அதை நோக்கி போயிடும். அது ஒன்று. பாப்புலேஷன் முக்கியம். இப்போ மலேசியா இஸ் அ குட் கண்ட்ரி, சிங்கப்பூர் இஸ் அ குட் கண்ட்ரி, ஹாங்காங் இஸ் சம்மர் சைனாக்கள் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அவங்களால பெரிய வல்லரசு ஆகிற காரணம் வந்து பாப்புலேஷன் இல்லை. பாப்புலேஷன் தான் ஹியூஜ் மார்க்கெட் இருக்கும், ஹியூஜ் மேன் பவர் இருக்கும், பொருட்கள் தயார் பண்ண முடியும். இப்போ ஒன்று எக்ஸாம்பிளில் அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் இந்தியா இஸ் கிவிங் ஃபார் 82 கண்ட்ரிஸ். இந்தியன் மெடிசின்ஸ் ஆர் 26 எக்ஸ்போர்ட்டை இந்தியா பேன் பண்ணியிருந்தது. இந்தியனோட எக்ஸ்போர்ட்ஸை இப்போ அதை கொடுக்கும்போது ஃபஸ்ட் ஏதோ வெளியிலலாம் பத்திரிக்கலாம் இவர் ட்ரம்ப் மிரட்டினார் இந்த மாதிரி வேண்டாம் செய்தாங்க. 26 ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதை எடுக்கப்பட்டு ஹைட்ரோக்ளோக்சின் இஸ் பீங் சப்ளைட் பை இந்தியா. அது தவிர தே ஆர் கிவிங் ஆல்சோ நிறைய ஆர்ம்ஸ் பற்றிய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, டிஆர்டிஓ பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அட் டைம் வி ஆர் கிவிங் மெடிசன் ஃபார் 82 கண்ட்ரிஸ். அது தவிர அதை இன்னொரு பார்த்து சொன்னீங்க, தே ஷுட் ஹாவ் எ கல்ச்சர். இந்தியா இஸ் த ரிச்சஸ்ட் கல்ச்சர். வி ஹாவ் யோகா, ஆயுர்வேதா, சித்தா, மெடிடேஷன், நம்மளோட பாரம்பரிய மெடிசன் ஏகப்பட்டது. எப்படி வாழணும் எல்லாமே நம்ம இருக்கு. சரி, இப்போ இன்னொரு இந்த யோகாவை பற்றி இன்னொரு முக்கியமானது வந்து
சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இங்கிலாந்து யூஎஸ்எஃப்ல நடத்துனாங்க கிளாஸ் போட்டு, இப்போ இந்த கொரோனாலாம் நின்றுருக்கும், இதுக்கு முன்னாடி நடத்தினாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு $2,000 4-5 சிட்டிங்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க சூப்பர் பிரெயின் யோகா. அந்த யோகாவை பண்ணால் உங்கள் பிரெயின் ரொம்ப சூப்பராகிடும். அது என்னதுன்னா சோப்புக்காரணம் போடுறது. வேணா போய் இதை கூகுளில் போட்டு பாருங்க, தெரியும். குளோபல் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு தான் இவ்வளோ சொல்ல வரேன். நவ் ஹூ இந்த கொரோனா வந்தப்புறம் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் ஆய் அண்ட் இண்டியன் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஷீஸ் சோம்யா சுவாமிநாதன். ஸோ குளோபல் ப்ரெசன்ஸ் நம்ம வந்துட்டே இல்லை, அதுக்காக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வேண்டாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு நாளைக்கு இந்த டார்ச் கை தட்டுங்க டார்ச் அடிச்சு பண்ணுது. இதை இங்கே நிறைய பேர் கிண்டல் கேரியெல்லாம் கூட பண்ணாங்க, அதை விட்டுருவோம். ஆனால் மன அழுத்தத்திலேருந்து அது ஈடுபடுவதற்கு மிக பயன்படும். அது எல்லாரும் உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிச்சு. சுவிட்சர்லாண்ட் வந்து அதை மிகவும் அக்செப்ட் பண்ணி நமக்கு நன்றி தெரிவிக்கும் மூலமாக அவங்க அந்த டார்ச் அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்க பக்கத்தில் உள்ள மலை பேட்டன் ஹார்ன் மலை மேலே இந்திய கொடியை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு அவங்க நன்றி தெரிவித்தாங்க. இங்கே உள்ளவங்க என்னெல்லாமோ சொல்கிறாங்க, சரி விட்டுருவோம். நான் மறுபடியும் சொல்லிடுறேன்னா, இத்தனைக்கும் மீறி நம்ம வருவதாக இருந்தால் நம்மளோட நாலேஜும் மட்டும் இல்லை, மிக முக்கியமானது நாம் எல்லாம் ஒன்று நினைக்கக்கூடிய அந்த தேசபக்தியும் வேணும். இதுக்கு நடுவில் ஆஃப்டர் கோவிடாக அந்த COVID-19லேருந்து ஜப்பான் வந்து 1/3 ஆஃப் த ஜிடிபியை கொடுக்குறேன், நீங்கள் யாரெல்லாம் சைனாவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் திருப்பி வந்துருக்கேன் எக்ஸிட் சைனா, அது பேரே எக்ஸிட் சைனா. சைனா விட்டு விடுறது பல நாடுகள் சொல்லுது. யூஎஸ் ஏற்கனவே சண்டை போட்டுட்ருக்கு, சைனீஸ் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சைனா மற்ற நாடுகளோட கம்பெனியோட ஷேர்ஸ் எப்படி வாங்கிட்டு இருக்கு, இந்தியாவிலேருந்து வாங்க HDFC பேங்கை வாங்க நேற்று ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணி அது தடுக்கிறதுக்குண்ட முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு பக்கம் யூஎஸ்ஏ ஏற்கனவே ஆன்டி சைனா குரூப் இருந்தது, யூரோப்பும் அது மாதிரி நடக்குது. சரி, இது விட்டால் எந்த நாடு வர முடியும் அவங்க சைனா விட்டாங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் பக்கம், அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை இந்தியா பயன்படுத்தும் தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும், நம்ம முதல்ல நான் முதல்ல சொல்கிறது இந்த சூப்பர் பவராக இந்தியா ஆகணும்னா உடனே மிசைல்ஸ் இதெல்லாம் போட்டு அடுத்த நாடுகளாக நாட்டில் பிடிச்சி நாடுகளை பிடிக்க, அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு, அதெல்லாம் வேண்டாம். இப்போ மெடிசன் சப்ளை பண்ணுறோம் 85 கண்ட்ரிஸ்க்கு, நல்ல பேரை எடுப்போம், நல்ல ஜாப் பண்ணுவோம், நல்ல பொருட்களை தரமான பொருள் தயாரித்து கொடுப்போம், நல்ல ட்ரேட் பண்ணுவோம், இங்கே உள்ள மக்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கொடுப்போம், அந்த மாதிரி செய்யலாம். யூஎஸ் வந்து டெக்னாலஜிக்கலி பெரிய சவுண்ட் கண்ட்ரி, சைனா இண்டஸ்ட்ரியிலே டெவலப் கண்ட்ரி, இந்தியா டெக்னாலஜி சாஃப்ட்வேர்லாம் பெரிய டெக்னாலஜிஸ் தேர், இருந்தாலும் யூஎஸ் அளவு கிடையாது. இப்போ இண்டஸ்ட்ரியும் சைனாலேருந்து கொஞ்சம் வரந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம நாலேஜு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சூப்பர் பவர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. நான் முதல்ல சொன்ன ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப், நீங்கள் பார்த்தா முதல் நூற்றாண்டுலேருந்து இந்தியா பல காலங்களுக்கு டாமினேட்டிங்காக இருந்திருக்கு, அது நம்ம மீண்டும் டாமினேட்டிங்காக வரலாம். சரி, அது வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதான் நான் மறுபடியும் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இப்போ இந்த உள்ள சூழ்நிலை இந்த கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்தி ஆகணும் முதல்ல அதான். அதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லி முடிச்சிடுறேன். கழுகு வந்து சாதாரணமாக 70 ஆண்டு காலம் வாழ முடியாது, ஆனால் 35 காலமாக வயது வரும்போது அதுக்கு பெரிய ஒரு டிராபேக்ஸ் வரும், நகம் பெருசாக வளர்ந்து வளைஞ்சிடும், அதனால் அதனால் வேட்டையாட முடியாது, ரெக்க நிறைய வளர்ந்து வெயிட் ஆகிடும், அதனால் ஏற்கனவே கொஞ்சம் வயதும் ஆகி பலகீனமாகிடும். அப்போ நான் அந்த அந்த கழுகுகள் என்ன செய்யணும்னா தனியாக போயிடணும், 90 நாள் தனியாக இருக்கணும், ஆல்மோஸ்ட் 90 நாள் கிடைச்சது அங்கங்கே கிடச்ச ஆகாரங்களை சாப்பிட்டு தன்னோட உடலோட நகத்தெல்லாம் வெட்டுமா, வெட்டுறதுன்னா இந்த பாறைகளில் உரசி உரசி தன்னோட ரெக்கையே பாதையை கட் பண்ணுமா,
ரத்தமா வருமா உருச்ச கோழி மாதிரி இருக்கும். இது யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் டு கூகுள் ஆல்சோ. நான் சொல்றது எல்லாமே, நான் சொல்ல எல்லா விஷயங்களுமே சொல்றேன். அப்படி ஒன்ஸ் பண்ணி அந்த ரெனைசான அந்த கஷ்டத்தை தாண்டி வெளில வந்தா திருப்பி அழகா எல்லாமே மறுபடியும் ஞானம் ஆகணும். அதே மாதிரி இப்ப நமக்கு ஒரு லாக்டவுன், பயங்கர கஷ்டம், முடக்கம், ஏகப்பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் நம்ம பொறுத்து ஒற்றுமையாக இருந்து வந்தா மனு ரீபர்த், நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணலாம். இப்போ உடனே இது உடனே நாளைக்கு வந்த உடனே நம்ம யூஎஸ்க்கு பிசினஸ் கொடுத்துருவோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம மக்கள் எல்லாம் பண்ணவும் தெரியாது, இவ்வளோ ஆட்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது, லேபர்லாம் மாற்றணும். ஜிஎஸ்சி வந்து ஒரு 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 பாயிண்ட் வரதுக்கு நீ அதை பார்க்கலாம். பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிங்கப்பூர் தான். அது ஏன்னா அது பல காரணங்களும், ஒன்று ஜிஎஸ்டி நம்ம இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பல்ல வேடை அது அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ அது அது ஒரு காரணம், வெளிநாடு இழுக்கிறது முதலீடு இழுப்பதுக்கு ஒரு காரணம். நம்ம லேபர் லாம் மாற்றணும், அதுக்கு இங்கே 1000 ஜெண்டை வரும். இந்த ஜெண்டையை உண்டாகிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கு. அப்படி இருக்கும் நாம் என்ன செய்யணும்னா, நம்ம ஏபிசி ரிலேஷன் சேர்ந்துருக்கலாம், எக்ஸ்வைசட் எக்ஸ்ல X1 X2 X2லாம் இருக்கு, நம்ம பார்ட்டி PQR ஏதாவது பார்ட்டி போடலாம், எல்லாம் இருக்கட்டும். ரிலிஜன் வச்சுக்கோ, மத நம்பிக்கை வச்சுக்கோ, உண்மை தான் உயர்ந்தது, அடுத்த மத்த தாக்கி பேசாது, ஜாதியை பார்க்காது, தப்பித்தவரை பார்த்தாலும் நன்மையாக பாரு, உன்னோட ஜாதிக்கார ஹெல்ப் பண்ண பாறேன், உன் சாப்பாடு கொடு, உன் வேலை வாய்ப்பு கொடு, அந்த மாதிரி பண்ண, பாசிட்டிவாக பண்ணு. அது மாதிரி பார்ட்டி ஓட்டு போடு, ஒரு பார்ட்டி அதுல உன் இஷ்டம், உனக்கு BQR 3 தான் முடியும், எஸ் போடும், அது ஆட்சிக்கு வந்தால் வெல்லம் குட் பராட்டி, வெயிட் ஃபார் அனது 5 இயர்ஸ், வெயிட் ஃபார் 5 இயர்ஸ். அந்த நடுவில் அந்த அரசாங்கம் சொல்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அரசாங்கம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இல்லை. இந்த கொரோனா பொறுத்தப்பட்ட முக்கால்வாசி முடிவுகள் எடுக்கப்படுது பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் மூலம் தான் முடிவு எடுக்கப்படுது, சும்மா இல்லை, எக்ஸ்போர்ட்ஸ் மூலம் முடிவு எடுக்க முடியாது, அநேகமாக எல்லாமே எக்ஸ்போர்ட்ஸ் மூலம் முடிவு எடுத்தது. அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த நபர் தனி மனிதனாக நல்லவராக இருந்தால், நல்ல ஒழுக்கமாக இருந்தால் நான் நல்லவாக இருக்க முடியும். அதை நீங்கள் பார்த்து போடுங்க, ஒழுக்கமான நாட்களுக்கு ஓட்டு போடுங்க. செய்தா அப்படியே இருந்தாலும் ஓட்டுக்கிட்டு போட்டாச்சு, முடிஞ்சாச்சு, இப்போ இந்த வேற்றுமைகளெல்லாம் மறந்து நாம் எல்லாரும் முன்னேறணும். நம்ம எல்லாம் ஒரே போட்டு தான் போயிட்டு இருக்கோம், இப்போ நம்ம சண்டை போடக்கூடாது, இப்போ நம்ம அமைதியாக இருந்து முன்னேற்றமாக போனால் நிச்சயமாக இந்தியா வல்லரசாகும், அனைவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மிகப்பெரிய உயர்ந்த சூழ்நிலையை போக முடியும். அந்த அப்படி போகும்போது அந்த மினிமலைசேஷனை யாரும் வச்சுங்க, நாம் நல்ல வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கும் பின்னர் வரக்கூடிய சந்ததி இருக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார மேம்பட்ட சூழ்நிலையை விட்டு செல்ல இயலும். ஆகவே ஒற்றுமையாக இருக்கும், அதான் மிக முக்கியமான பாயிண்ட். முதல்ல ஸ்டே இன் ஹவுஸ், நல்ல உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வரும் நாட்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்ம சவாலை சமாளித்து மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் பாரதியார் சொல்ல, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மை ஒற்றில நீங்கள் அனைவருக்கும் காண்பி, நன்றியை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு ஏது வேண்டும் எல்லாம் நமக்கு கைகூடும். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ், ஒரு பெரிய லெக்சர் தான் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அலசி பாருங்க, நான் சொன்னது அப்படியே எடுக்க வேண்டாம், உண்மைகள் இருக்கா நீங்களே தேடி பாருங்க. கடைசியாக சொன்ன ஒன்றுபடணுங்கிறது மெசேஜை வாங்கிங்க, நீங்கள் மட்டும் பார்த்தோம் இல்லாமல் தயவுசெய்து இதை நிறைய மக்களுக்கு அனுப்பணும், ப்ளீஸ் நிறைய மக்களுக்கு அனுப்பணும். பாரத நாட்டில் நிறைய பேருக்கு தமிழ் தெரிஞ்ச அறிவுக்கு இது தேட வேண்டியது, அந்த ஒரு கடமையாக எடுத்து ஒரு குழந்தை ஒரு 10 பேருக்கு அது 5 பேருக்கு அதை சொல்ல பாருங்க. நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் லக்ஷ்மி சார். ப்ளீஸ் கிவ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பட்டன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்.